நம பார்வதியே பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமே. கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மலை, மலைக்கு முன்னாலே 2 பேர் சந்திக்கிறார்கள். ஒருவருக்கு சுப்பிரமணிய முதலியார் என்று பெயர். இந்த சுப்பிரமணிய முதலியாருக்கு முன்னாலே ஒரு பரமஞானி நின்று கொண்டிருக்கிறார். ஒரு வேட்டி ஒரு துண்டு, அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு. சுப்பிரமணிய முதலியாரை ஒரு பார்வை பார்க்கிறார் அந்த ஞானி. சுப்பிரமணிய முதலியார் கையை கூப்பி கும்பிடுகிறார். முதலியார் பெரும் பணக்காரர். அவரை பார்த்து அந்த பரமஞானி சொல்லுகிறார், என் தம்பிக்கு மாதம் 10,000 சம்பளம், எனக்கு மாதம் 1,000 ரூபா சம்பளம். முதலியாரே, நீ ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு இந்த ஞானி கேட்கிறார். முதலியார் கோடீஸ்வரர், அவர் வீட்டு வேலைக்காரன் சம்பளமே 10,000. இந்த ஞானி என்ன சொல்கிறார், என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு, நான் மாசத்துக்கு 1,000 ரூபா சம்பாதிக்கிறேன். முதலியாரே, நீ ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓடி போயிட்டார். முதலியாருக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்றார் இந்த சாமி, இவர் எல்லாரும் பைத்தியக்கார சாமின்னு சொல்றாங்க. சரியாத்தான் போச்சு. ஒரு 10 அடி நடந்து வர்றார். சடச்சி ஆட்சின்னு ஒரு ஆட்சி, மிகப்பெரிய புண்ணியவதி. அந்த ஆட்சி எதிர்த்தாப்புல வருது, வந்து சொல்லுது, உங்ககிட்ட என்னமோ சாமி பேசுனுச்சே, என்ன பேசுனுச்சு? இப்படித்தான் பேசுனுச்சு, என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1,000 சம்பாதிக்கிறேன், முதலியாரே நீ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பைத்தியக்கார சாமி போயிடுச்சு. சடச்சி ஆச்சு சொல்லுது, அது பைத்தியக்கார சாமி இல்லை, நீதான் பைத்தியக்காரன். ஏன், என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த போனதே சாமி, இந்த சாமி தான் சேஷாத்ரி சுவாமிகள். அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு சந்தன மனம், எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை அருணாசலா அருணாசலா என்று 50,000 முறை இதுவரை மலையை சுற்றிய புண்ணியவான். இதுவரை 50,000 முறை மலையை சுற்றிய புண்ணியவான். என்ன சொன்னார், என் தம்பி 10,000 சம்பாதிக்கிறான். யார் இவருக்கு தம்பி? ரமண பகவான் இவருக்கு தம்பி. ரமண மகரிஷி ஆண்டவனுடைய திருவருளை நிறைய சம்பாதிக்கிறாராம், அதை 10,000. அவரை விட இவர் அந்த திருவருளை கொஞ்சமாக சம்பாதிக்கிறானா, ஒரு அடக்கம், நான் 1,000 ரூபா சம்பாதிக்கிறேன். முதலியாரே, நீ ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் குடும்பம், பொண்டாட்டி, புள்ளகுட்டி, பணங்காசு, தோப்பு, துறவு அப்படின்னு வச்சு இதில் இருக்கிறத விட்டுவிட்டு கொஞ்ச நேரத்துக்காவது வந்து ஆண்டவன் திருவருள் கொஞ்சமாவது நீ ஈட்டி கொள்ளக்கூடாதா, நீ ஒரு 100 ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா? இப்படி கேட்டவர் சேஷாத்ரி சுவாமிகள். எங்கே? திருவண்ணாமலையிலே. அண்ணாமலையாரை பார்க்கிறார். திருவண்ணாமலையிலே 3 சிவலிங்கங்கள் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். என்ன சார் 3 சிவலிங்கம்? ஒன்று தானே நமக்கு தெரியுது. கோயிலுக்குள்ளே உள்ள அருணாசலேஸ்வரர் அண்ணாமலையார் அதுதானே நமக்கு தெரிஞ்ச சிவலிங்கம்? இல்லை, திருவண்ணாமலையில் 3 சிவலிங்கங்கள். வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தன் சொன்னான், பால் ஃப்ரெண்டன் அவனுக்கு பேர், அவன் சொன்னான், திருவண்ணாமலையிலே 3 சிவலிங்கம்னா. யார் 3 சிவலிங்கம்? 1 அண்ணாமலையார், 2 சேஷாத்ரி சுவாமிகள், 3 ரமண பகவான். சேஷாத்ரி பிள்ளையார், ரமணர் முருகன், அண்ணாமலையார் சிவபெருமான். எப்படி இருக்கு? திருவண்ணாமலையிலே 3 சிவலிங்கங்கள். நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. இன்னைக்கு நினைக்கிறோம்,
திருவண்ணாமலையாரை நினைக்கிறோம். அருணாசலே, ஸ்மரணாத் அருணாசலே, நினைக்க முத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை நினைக்கிறோம். ஒரு ராஜா குதிரையில் வந்தானாம், கூடவே நாயும் ஓடி வந்துதான். அந்த மலையை சுத்தனானான் திருவண்ணாமலையை. அவன் சும்மா வேட்டைக்கு வந்தவன், குதிரையில் போயிருக்கான், குதிரை மலையை சுத்தினது. மலையை சுத்திட்டு கோயிலுக்கு முன்னால் வந்த உடனே குதிரை கீழே விழுந்து இறந்து போச்சு, நாயும் இறந்து போச்சு, ராஜா மட்டும் மிச்சம் இருக்கிறான். மேலேருந்து விமானம் வந்தது, குதிரை நாய் ரெண்டையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த ராஜா மட்டும் தனியாக நிற்கிறான். ஒரு பரம ஞானியை பார்த்து கேட்டான், என்ன இப்படி ஆகி போச்சேன்னு. ஞானி சொன்னார், திருவண்ணாமலையை நடந்து அல்லது ஓடி பிரதட்சணம் செய்த புண்ணியத்தினாலே குதிரையும் நாயும் சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டன. நீ குதிரை மேலே வந்ததுனால உனக்கு கிடைக்கல, நடந்து சுத்துன்னா. அப்புறம்தான் இந்த கிரி பிரதட்சணம், மலையை வலம் வருதல் திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சுதான். இப்போ பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் திருவண்ணாமலை ஒவ்வொரு காட்சியை தந்து கொண்டே இருக்கிறது. ராமநாதபுரத்திலே ஒரு பெரியவர், குழந்தை கிடையாது, எல்லோரும் சொன்னார்கள், திருவண்ணாமலைக்கு போ, அங்கே ஒரு பைத்தியக்கார சாமி திரியும், பிடிச்சுக்கோ. போனார். பைத்தியக்கார சாமி யாரு? நம்ம சேஷாத்ரி சுவாமிகள். அவர் எங்க போய் தேடுறது? சாமி எங்க வேணாலும் இருப்பார். ஒரு இடம்னு இருந்தாத்தானே கிடையாது. மலையை சுத்துவார், அவர் வீட்டுக்கு போவார், இவர் வீட்டுக்கு போவார், ஹோட்டலுக்கு போவார், சாப்பாடு சில சமயம் சாப்பிடுவார், சில சமயம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். இவர் எங்கே போய் பிடிக்கிறது? எப்படியோ தேடி அந்த புண்ணியவான் ராமநாதபுரத்து பெரியவர் கண்டுபிடிச்சு விட்டார். பொண்டாட்டியோடு போய் காலில் விழுந்தார். இப்படி திரும்பினார் சாமி, குழந்தை இல்லை, குழந்தை வேணும், மூணு முடிச்சு போடு. அதான் போட்டாச்சியை முந்தைய மூணு முடிச்சு போட்டுத்தானே, இத்தனை காலமாக பிள்ளை இல்லை, இங்கே வா, நான் போடுறேன். பொண்டாட்டியினுடைய சேலை, புருஷனுடைய வேஷ்டி ரெண்டையும் சேர்த்து மூணு முடிச்சு போட்டார். எல் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணு, அன்னதானம் தான் எனக்கு திருப்தி, போ. பணக்காரர் ராமநாதபுரத்து பெரியவர் வந்து திருவண்ணாமலையிலே அன்னதானம் பண்ணினார். மூணு குழந்தை பிறந்தது அவருக்கு. திருவண்ணாமலை வள்ளிமலை சுவாமி பழனியிலிருந்து புறப்பட்டு வரார். அர்த்தநாரின்னு அவருக்கு பேரு. பழனி ஆண்டவனால் அனுப்பப்பட்டவர், திருப்புகள் நிறைய படித்தவர், ஒரு சமயக்காரர். திருப்புகளில் ஆசை வந்தது. நம்ம மதுரைக்கார அம்மா, ஒரு அம்மா அங்கே போய் திருப்புகள் பாருந்தாங்க பழனியில். வங்கார மார்பிலணி என்ற திருப்புகள், சிங்கார ரூபமையில் வாகன நமோ நமோ. இந்த வரி அவர் காதலப்பட்டுதான். சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமோ. நல்லா இருக்கு இந்த வார்த்தை. மயிலும் சிங்காரம், பெருமானும் சிங்காரம், இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு கேட்டாராம். இந்த மதுரைக்காரம்மா சொன்னாங்கன்னா அது திருப்புகளில் இருக்கு, எனக்கு திருப்புகள் வேணுமே. மதுரையில் ஒரு புத்தக கடையில் கேட்டு திருப்புகள் வாங்கிக்கிட்டு போய் படிக்க தெரியாத ஆள் ஒரு 12 பையன்கிட்ட போய் சேர்ந்து ஆனாவண்ணா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்புகள் படித்தா திருப்புகள் தப்பு தப்பாக இருக்கு அந்த புத்தகத்தில். ஒருத்தர் கேட்டார், அந்த தப்பு தப்பாக திருப்புகள் சொல்லக்கூடாது, அழித்து பிறக்க விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையறக் கற்கின்றீர், எழுத்து பிழை இல்லாமல் கற்க வேணும்னு சாமி சொல்லியிருக்கார், நீங்கள் தப்பு தப்பாக படிக்கிறீங்க, தப்புன்னார். நான் என்ன செய்கிறது? 293 லிங்கு செட்டி தெரு எழுதி போடுன்னாராம். சென்னையில் லிங்கு செட்டி தெரு, தம்பு செட்டி தெருன்னு ரெண்டு தெரு, பழைய காலத்து தெரு, பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்குது. 293 லிங்குச்செட்டி தெருங்கிற விலாசத்துக்கு எழுதி போடு, திருப்புகள் கிடைக்கும். எழுதி போட்டாராம் சமயக்கார அர்த்தநாரி. அங்கிருந்து அருமையான திருப்புகள் புஸ்தகம் வந்து சேர்ந்துச்சான். அது யார் போட்ட புஸ்தகம்? தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை போட்ட புஸ்தகம். அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளை தான் திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு தொகுத்த புண்ணியவான். பிள்ளை செங்கல்வராய பிள்ளை திருப்புகள் புத்தகம் முத முத தப்பு இல்லாமல் போட்டது அவங்க தான். வாரியார் சாமிக்கெல்லாம் முன்னால சாமியே அந்த புத்தகங்களை நிறைய வாங்கி படித்தவர். அந்த புத்தகம் வந்தது, அர்த்தநாரி படித்தார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முருகப்பெருமான் ஒரு நாள் சொன்னார், அகத்தியர் மலைக்கு போ, பாபநாசத்துக்கு போ, தீர்த்தம் கொண்டா. நடந்து பாபநாசத்துக்கு போய் தீர்த்தம் கொண்டாந்தார், அபிஷேகம் பண்ணினார், கொஞ்ச காலம் இருந்தார். திருவண்ணாமலைக்கு போ, க
கட்டளை கிடைச்சது. பழனியம் பெருமான் திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சான். திருவண்ணாமலையை ஒருத்தர் பாடுறார், ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடும் மலை நீதித்து. ஆதி வடிவான மலை அன்றிருவர் தேடும் மலை, சோதிமணி ஆடரவம் சூடுமலை, பாம்புகள்லாம் தெரிகிற மலை, நீதி தழைக்கும் மலை, ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா 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 என்று அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை. அந்த மலை அழைக்காமல் போகுமா? இவரையும் இழுத்துது. யாரே? வள்ளிமலை சுவாமிகளை. அர்த்தநாரி பழனியிலிருந்து புறப்பட்டார், திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலையில் வந்து அப்படி பார்க்கிறார், ஒருத்தர் எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். இவரே பார்த்தார், இந்த ஆளை பார்த்தா ஏதோ ஞானி மாதிரியும் தெரியுது, பைத்திய மாதிரியும் தெரியுது, எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறார். அவர் அப்படி திரும்பினார், என்ன எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன்னு பார்க்குறியா? மனுஷனை தேய்ச்சேன், அழுக்கு போகலை, அதான் மாட்டை தேய்க்கிறேன்னாராம். மனுஷனுக்கு சொல்லி பார்த்தேன், ஒரு வயலும் கேட்பார் இல்லை, இப்போ மாட்டை தேய்ச்சி சுத்தப்படுத்துறேன்னாராம். இவர் காலில் விழுந்துட்டார். இது பரம ஞானம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு உபதேசம் வேணும். மேலே போ, திருவண்ணாமலையில் மலையில் ஏறிப்போ, மேலே ஒருத்தன் இருக்கான். மலையில் ஏறிப்போனால் பகவான் ரமணர் கோவணத்தோடு உட்கார்ந்துருக்கார். கீழே பார்த்தது சேஷாத்ரி சுவாமிகளை, மேலே போகிறது பகவான் ரமணரை. ரமணர்கிட்ட போன உடனே அவர் கேட்குறார், கீழே சேஷாத்ரி சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சாரா? சேஷாத்ரி சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சாரா? இவர் அப்படி திகச்சு போனார். ஒரு நிமிஷம் மௌனம். அவர்கிட்டே போ உபதேசம் பண்ணுவார். திரும்ப கீழே வந்தார், ஒரே ஒரு உபதேசம், திருப்புகள் மகாமந்திரம். அவ்வளோதான், மந்திரம் இல்லை, திருப்புகள் மகாமந்திரம், வள்ளிமலைக்கு போ. இதுதான் உபதேசம். அர்த்தநாரி அதை கேட்டுக்கிட்டு திருப்புகளை இருக பிடிச்சுக்கிட்டு வள்ளிமலைக்கு புறப்பட்டு போய் வள்ளிமலை சுவாமிகளாக மாறி திருத்தணியிலையும் சென்னையிலையும் திருப்புகள் திருவெல்லாம் பாட வச்சு, மலையேறுற பொழுது ஒவ்வொரு படியிலையும் திருப்புகள் பாட வைத்து, சேஷாத்ரி சுவாமிகளை பலமுறை கனவிலும் நனவிலும் கண்டு திருப்புகளை பரப்பினார். திருவண்ணாமலை தான் அவருக்கு அஸ்திவாரம். திருவண்ணாமலையிலே ஒரு முறை திருப்புகள் சுவாமி ஐயர் பேசி கொண்டிருக்கிறார். 1919 சித்தார்த்தி வருஷம் ஆடி மாதம் 18 ரொம்ப முக்கியமான நாள். சித்தார்த்தி வருஷம் ஆடி மாதம் 18 திருப்புகள் சபை ஆடி 18 அன்னைக்கு ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு 94 வருஷம் ஆச்சு. இந்த சபையை ஸ்தாபிதம் பண்ணினவர் திருப்புகள் சுவாமி ஐயர். ராமநாதபுரம் ராஜா ராமநாத சேதுபதி அவர்கள் எழுதுகிறார்கள், என் தாத்தா முத்துராமலிங்க சேதுபதிக்கு திருப்புகளில் பிரியம், திருப்புகள் இசையோடு பாடுவார், அதற்கு காரணம் எங்கள் ஊரிலே இருந்து மதுரைக்கு சென்ற லோகநாத ஐயர் என்ற திருப்புகள் சுவாமி ஐயர். யார் எழுதுறா? ராமநாதபுரத்தில் இப்போ கடைசியாக இருந்த மகாராஜா ராமநாத சேதுபதி. அவங்க தாத்தாவுக்கு பேரு முத்துராமலிங்க சேதுபதி. முத்துராமலிங்க சேதுபதி திருப்புகள் படித்தார். திருப்புகள் படித்ததுக்கு என்ன காரணம்? திருப்புகள் சாமி ஐயர் ராமநாதபுரத்தில் இருந்தவர், அங்கே இருந்து தான் மதுரைக்கு வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்டவர் திருவண்ணாமலையிலே பேசி கொண்டிருக்கிறார். கிருபானந்த வாரியாருடைய அப்பா மல்லையதாஸ் பாகவதர்னு பேர். மல்லையதாஸ் பாகவதர் திருவண்ணாமலைக்கு வருகிறார். இவர் பேசுறத கேட்கிறார். ஒரு ஓரத்தில் நின்று கேட்கிறார். திருப்புகள் பாட்டுக்கு தத்துவார்த்த பிரசங்கம் பண்றார். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சொல் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்றார் திருப்புகள் சாமி ஐயர். அதை கேட்டார், முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே அந்த பெரியவர் காலில் வந்து விழுந்தார். இவர் காலில் திருப்புகள் சாமி ஐயர் என்னன்னு கேட்டார். எங்க சொந்த ஊர் காங்கேய நல்லூர். வாரியார் சுவாமிக்கு சொந்த ஊர் காங்கேய நல்லூர், வேலூருக்கு பக்கம். முருகன் கோயில் அருமையாக கட்டியிருக்கார் சாமி. அங்கே ஒரு முருகன் கோயில் கட்டணும், திருப்பணி பாதியில் நிற்கிது, கும்பாபிஷேகம் பண்ணணும், வசூல் ஆகலை, என்ன செய்யட்டும்? திருப்புகள் சாமி ஐயர் காலில் திருவண்ணாமலையில் விழுந்தார். சாமி ஐயர் அப்படி பார்த்தார், இந்தா
ஒரு விபூதி பைய 1 ரூபா எடுத்து கொடுத்தார். செட்டிநாட்டு பக்கம் போ வசூலாகும், திருச்சிராப்பள்ளி பக்கம் போ, புதுக்கோட்டை பக்கம் போ வசூலாகும், திருப்பணி பண்ணு, ஒரு உயிர் சேதம் நிகழும், முருகன் காப்பாற்றுவான். எப்படி இருக்கு? உயிர் சேதம் நிகழும்னா யாராவது திருப்பணி வேலையை தொடங்குவோமா? சரின்றார், புறப்பட்டு வந்தார். காங்கைய நல்லூர் திருப்பணி நடந்தது. ஒரு நாள் பாரியார் சுவாமியுடைய சகோதரர் மேலே ஏறி எல்லாருக்கும் சாயந்தரம் காப்பி கொடுக்குற நேரம், காப்பி கொடுத்துட்டு கோபுரத்திலிருந்து இறங்குற பொழுது கீழே விழுந்தார். அவ்வளவுதான், மூர்ச்சை எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டான். சாமி வந்து பார்க்கிறார் கிருபானந்த வாரியாருடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர். குழந்தை இப்படி கிடக்கு, தன் புள்ள இவர் பிரசங்கத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கார். மனசு என்னத்துக்கு ஆகும்? முருகா 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 முருகா. அந்த விபூதி, அவர் கொடுத்த விபூதி எடுத்தார், பூசினார். பெருமானே காப்பாத்தனும் சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யினாள் யோகா முருகா மயில்வாகரணி. ஆமா, வாகா முருகா மயில்வாகரணி, யோகா சிவஞான உபதேசிகனே. அப்படியே குழந்தை எந்திரிச்சு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறார் அந்த கோயிலுக்கு. கீழே அவர் பேர் போடலை, திருப்புகழ் சாமி ஐயர் பேரை போட்டு பத்திரிகை அடித்தார். கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. சாமி ஐயரை தன் மகள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் மல்லையதாஸ் பாகவதர். மகள் காமாட்சி, மாப்பிள்ளை தர்மலிங்க முதலியார். வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. நல்ல சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுது. நிறைய பணம் வச்சு, ஒரு 50 ரூபா பணம் வச்சு கொடுத்தாங்க. திருப்புகழ் சாமி ஐயர் கேட்டார், எனக்கு எதுக்கு பணம்னு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கேட்க ஆட்கள் இருந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு பணம்னாராம், இந்த வீட்டில் கட்டில் கிடக்கு, தொட்டில் கிடையாது, சாமி கடாட்சம் வேணும், பிள்ளை இல்லை. அப்படியா வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தாராம். வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்த உடனே ஒரு வார்த்தை, குழந்தை பிறக்கும், அடுத்த கார்த்திகைக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு வரலாம். அடுத்த கார்த்திகைக்கு அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தது. கொண்டாந்து காலில் போட்டாங்க. இவனுக்கு தம்பியும் பிறப்பான்னார். ரெண்டு பிள்ளை பிறந்தது. எங்கே? திருவண்ணாமலையிலே. கேட்ட வார்த்தை, தருமலிங்க முதலியாருக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது. கேட்டது ஒரு குழந்தை, கிடைச்சது ரெண்டு குழந்தை. அதான் முருகனுடைய திருவருள். இதெல்லாம் என்ன? திருவண்ணாமலை அருணகிரிநாத சுவாமிகள் மேலே இருந்து கீழே விழுந்தார். அப்பா அம்மா கிடையாது, சகோதரி வளர்த்து வந்தாள். இவர் பல பாதைகளில் போய்விட்டார். இளமை மீதூறப் பெற்றார். போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போனார். கடைசியிலே வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இந்த வாழ்க்கை வீணா போச்சேன்னு கோபுரத்தில் ஏறி கீழே விழுந்து இறந்து போறேன்னு ஆரம்பித்தார். கோபுரத்தில் ஏறி கீழே விழும் சமயத்தில் முருகப்பெருமான் போய் தாங்கி கொண்டார். உன்னால் நிறைய பாட்டு கிடைக்கணும், நீ எப்படி கீழே விழுந்து அதுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிறது? கீழே விழுந்தவர் அந்த சமாதியில் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் முருகன் அருளால் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனபோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்கத்தமரரு மடிபேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகுவருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. பாதி பாட்டை நான் பாடியிருக்கேன். இந்த பாட்டை முழுக்க பாடினாராம். இதில் மயிலுங்கிறது வரல, வேலுங்கிறது வரல, ஆறுமுகம் வரல, வயலூர் வரல, சிவபெருமான் பெருமை, முருகப்பெருமான் பெருமை, திருமால் பெருமை, இதான் இந்த பாட்டில் வந்துச்சு. தெய்வயானையின் பெருமை எல்லாம் வந்துதான். அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார் 12 வருஷம். இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் விநாயக பெருமான் காட்சி கொடுத்தாராம். நான் சொல்றதையெல்லாம் பாடு, என்னென்ன பாடணும்? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்குர துரகமும் வரிசைக்கு பக்குவமலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது முதிக்கவர் திக்கது மதிக்கவர் குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமுடு செப்புன்னாராம்.
வயல் ஊரை வச்சு பாடு, மயிலை வச்சு பாடு, பெருமானுடைய நல்ல தோள்களை வைத்து பாடு, திருவடிகளை வைத்து பாடு, இதையெல்லாம் வச்சு பாடுன்னு பிள்ளையார் சொன்னாராம். அப்புறம்தான் திருப்புகள் பாட ஆரம்பித்தார் அருணகிரிநாத சுவாமிகள். திருத்தணிக்கு போகிறார், திருப்புகள் பாடிக்கிட்டே போகிறார். எதிர்த்தாப்பில் ஒரு கும்பல் இவர் வர்றதை பார்த்து சிரித்தான். ஒரு 18-20 வயசு பிள்ளைகள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க இந்த பிள்ளைகள் சிரிக்கிறதே. இவர் பாட்டோட பாட்டாக ஒரு வரி தன்னை அறியாமல் வந்துருச்சு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்புன்ட்டார். இந்த வார்த்தை அதுவாக வந்துடும். சில சமயங்களில் சில பேருக்கு வார்த்தை வந்துடும், அதெல்லாம் வாங்கிடப்படாது, அதுக்காகவே விலகி போயிடுறது. வார்த்தை வந்துருச்சு, சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், சிரித்தாலும் பழித்தாலும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். அவ்வளவுதான், 20 பேர் நின்னடத்தில் 20 சாம்பல் எரிஞ்சு போயிட்டான். எல்லாம் காலில் விழுந்தாங்க. கருணைக்கு அருணகிரின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்யலாமா சாமி? அப்படியா, பாட்டு வந்துருச்சா, தமிழ் மந்திரம் சொன்னால் பலிக்கும். சரி, முருகன் காப்பாற்றுவான். நினைத்தது மழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு வருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், நெருப்பையும் எரிக்கும், நெருப்பையே எரிச்சு போடும். எரிச்சுது, திரும்ப 21 பேரும் வந்துட்டான். அப்படி பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். சினத்தவர் முடிக்கும் என்று பாடிய பெருமான், நினைத்தது மழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு வருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் என்று பாடி எரிந்தவர்களை மீண்டும் எழுப்பினார். இது திருத்தணியில. திருச்செந்தூருக்கு போகிறார். எம்பெருமான் நடனக்கோலத்தை காட்டினான். திருவாவினன்குடிக்கு போகிறார். பெருமான் அவருக்கு ஜபமாலை எடுத்து கொடுத்தான். திருவண்ணாமலையிலே தொடங்கிய திருப்புகள், வயலூரை வைத்து தொடங்கிய திருப்புகள், 16,000 பாட்டு கிடைச்சது, 1,300 பாட்டு தான். அதில் நம்ம பாடம் பண்ணது 100 பாட்டு கூட இருக்காது. அந்த அருணகிரிநாத சுவாமிகள் அவருடைய விழா இன்னைக்கு. ஆனி மாதம் மூல நட்சத்திரம், பெரும்பகுதி பௌர்ணமியாகவே வரும். அப்படித்தான், ஆனி மாதம் மூல நட்சத்திரம். இதை கொண்டாட வேண்டுமென்று திருப்புகழ் சுவாமி ஐயர் 1919 தீர்மானித்தார். அதனாலே தான் இன்றைக்கு நாம் திருவண்ணாமலையிலே இருக்கிறோம். இப்போ எங்கே இருக்கிறோம்? எல்லாரும் திருவண்ணாமலையில் இருக்கிறோம். ஈசான்ய மடம்னு திருவண்ணாமலையிலே ஒன்று இருக்குது. ராயவேலூர்னு ஒரு ஊர், ராயவேலூரில் வேளாளர் வம்சத்திலே ஒருவர் பிறந்தார். அவருக்கு கந்தப்ப தேசிகர்னு பேர் வச்சாங்க. கந்தப்ப தேசிகருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க. கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு சன்னியாசியாக மாறிப்பிட்டார். ஊரு ஊராக யாத்திரை போனார். சிதம்பரத்துக்கு போனார், மௌன சுவாமிகளை சந்தித்தார், உபதேசம் வாங்கி கொண்டார். உடைகளையெல்லாம் களைந்து ஓடும் கவந்தியுமே உறவு என்று பரம சந்நியாசியாக தெரிந்தார். மார்கழி மாதம் பனி கொட்டுது, இவர் அதிலேயே படுத்து கிடந்தார். குருநாதர் தன் கம்பளத்தை இவருக்கு போர்த்தினார். சிதம்பரத்தில் உபதேசம் கொடுத்தார், நீ புறப்படு. இந்த கந்தப்ப தேசிகர் புறப்பட்டார். ஒவ்வொரு ஊராக சுற்றினார். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேட்டவலம் என்று ஒரு ஊர். இந்த வேட்டவலத்தில் போய் கந்தப்ப தேசிகர் தியானத்தில் உட்கார்ந்துட்டார். 6-8 அப்படியே தியானம். ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதில் உட்கார்ந்துட்டார். அந்த ஊரில் ஒரு முத்துச்சாமி உடையார்னு ஒரு புண்ணியவான். இந்த முத்துச்சாமி உடையார் ஒரு நாள் போய் இவரை பார்த்துட்டார். மலை குகை அதுக்குள்ள ஒரு சாமியார், தினமும் பார்க்குறேன், சாப்பிடாம உட்கார்ந்துருக்கார், பசிக்காதா? அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினைச்சா கடவுள் உங்களுக்கு சோறு போடுவார். அடுத்தவனை பற்றி நமக்கென்னன்னு நினைச்சா நம்ம உள்ள சோத்துக்கும் ஆபத்து வந்துடும். ஐயோ இந்த சாமிக்கு பசிக்காதா? வீட்டுக்கு போனார், பண்டாட்டியை பார்த்தார்,
ஒரு சந்நியாசி ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கார், என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம்? அந்த அம்மா கெட்டிக்காரி, புண்ணியவதி, நிறைய பால் இருக்கு, ஞானிகளுக்கு அது உகப்பு, பால் கொடுங்க. பெரிய டம்ளர், இவ்வளவு பெரிய டம்ளர் கொண்டுகிட்டு வந்து பால் சாமி அதை கொண்டுகிட்டு வரார். இவர் தியானத்தில் இருக்கார், கண்ணை முழிக்கணும், வாயை திறக்கணும். பக்கத்தில் வர்றார், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வாய்கிட்ட இந்த இந்த டம்ளரை கொண்டுகிட்டு போனாரா, ஆன்னு அவர் வாயை திறந்தார். இவருக்கு அருள் கிடைச்சி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை குழந்தைக்கு ஊற்றாப்பில் ஊட்டி விட்டார். எல்லா பாலும் குடிச்சிட்டார். ரெண்டாவது நாள், மூன்றாவது நாள், பத்து நாள், பதினஞ்சு நாள், தினம் பால், வேற சாப்பாடு இல்லை. ஆறு மாதம் பால். உடையார் வீடு இடிஞ்சு போச்சு. முத்துச்சாமி உடையார் வீடு இடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன சொன்னால், அட்ரஸ் தெரியாத சாமியாருக்கு பால் கொடுத்தாரு, உள்ள வீடும் போச்சுன்னா. நம்மால் எதை எதோட கொண்ட சேர்க்கிறதுன்னு தெரியாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நல்வினை தனி, தீவினை தனி, நினப்பில் வச்சுங்க. தீவினை பண்ணிட்டு அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு நல்வினை பண்ணனே, அதுக்கு இது சரியாக போச்சுன்னெல்லாம் சொல்லப்படாது. நல்வினைக்கான பலனையும் அனுபவிக்கணும், தீவினைக்கான பலனையும் அனுபவிக்கணும். எல்லாரும் இப்படி சொல்லிவிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியலை, ஆனாலும் பால் கொடுக்கறத நிறுத்தலை. யோசிச்சார், இடிஞ்ச வீட்டில் எப்படி இருக்கிறது? பொண்டாட்டியுடைய தாலி நகைகள் எல்லாத்தையும் வாங்கினார், வித்தார், வீட்டை கட்டுறார். வீடு கட்டுறதுக்கு பின்பக்கத்தில் சுவர் வைக்கணும், சுவர் வைக்கிறதுக்கு கீழே தோண்ட ஆரம்பித்தார், புதைகள் கிடைச்சிருச்சு. ஆச்சரியம், இதுக்காகத்தான் ஆண்டவன் இப்படி பண்ணியிருக்கான். புதைகள் கிடைத்து விட்டது. புதைகள் கிடைச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லிவிட்டான், இந்த சாமிக்கு பால் கொடுத்தா புதைகள் கிடைக்கும்ட்டான். இவர் வீட்டை நல்லா கட்டிவிட்டாரு. எலும்பில்லாத நாக்கு எங்கும் பொருளும். உடனே அந்த ஊருக்காரன்லாம் என்ன பண்ணான் தெரியுமா, ஆள் ஆளுக்கு தவலையில் பால் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான் சாமிக்கு. சாமி குடிக்கிறதுக்கு இல்லை, குளிக்கிறதுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் சாமி கந்தப்ப தேசிகர், இந்த மனுஷன் இங்கே இருந்தால் சும்மா விட மாட்டான், இனிமேல் நமக்கு நிம்மதி கிடையாது. ஓடிப்பிட்டார், வேட்டை வளத்தை விட்டு கிளம்பிட்டார். நேர திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையிலே கோரக்கநாதர் குளம்னு ஒன்று இருக்கு, அந்த குளக்கரைக்கு வந்தார். அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டார். நிம்மதியாக தியானம். ஒரு மாதம் ஆச்சு. அங்கே அருணாசலம் செட்டியார்னு ஒருத்தர் குளிக்க வந்தவர் குகைக்குள்ளே என்னமோ தெரியுதேன்னு எட்டி பார்த்தார். சாமியை பார்த்து விட்டார். சாமி தியானத்தில் இருக்கார். வீட்டில் போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டு ஏதோ நாலு இட்லி வாங்கிட்டு வந்துட்டார். அவர் சாமிக்கு ஊட்ட சாமி அந்த இட்லியை சாப்பிட்டார். தினந்தோறும் தன்னால் ஆனது இட்லியோ பொங்கலோ ஏதோ ஒன்று கொடுக்க கொடுக்க சாமி சாப்பிட்டார். செட்டியாருக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. கொடுக்க ஆரம்பித்த உடனே பத்தாவது மாதம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. செட்டியார் பார்த்தார், சாமி குகைக்குள்ளே இருக்க வேண்டாம், ஒரு நல்ல குடிசை போட்டு தாரேன். ஏதோ அவரால் ஆனது ஒரு கீரை, ஒரு கீர்த்து கொட்டகை போட்டு கொடுத்து விட்டார். சாமி அதில் வந்து உட்கார்ந்துட்டார். பல பேர் ஆட்கள் வந்தார்கள், கும்பிட்டார்கள். செட்டியார் நிர்வாகம் பண்ணினார், கொஞ்சம் பணம் சேர்ந்தது. வந்தவங்கள்லாம் சாமி காலில் கொண்டாந்து கொட்டினாங்க, சாமி எதையும் தொடமாட்டார். இதை ஒரு நல்ல இடமாக கட்டிட்டா தேவையில்லை, ஒரு மடங்கட்டுனா தேவையில்லை, மடங்கட்டுறதுக்கு இடம் வேணும். வெள்ளக்காரர்களுடைய அரசாங்கம் ராஜ்யம், வெள்ளக்காரர்கள்ட்ட போய் கேட்கணும், அப்படி கேட்டால் தான் இடம் கிடைக்கும். ஒரு கலெக்டர், அந்த கலெக்டருக்கு பேர் லார்டு ஐடன்னு பேர், ஐடிஓஎன் ஐடன், ஐடன் துறை. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர் என்ன வேணும், மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும். மடத்தில் இருக்க போகிற சாமி யார், அங்கே ஒரு சாமியார் இருக்கார், அவர் தான் அங்கே போகிற சாமி, அவரை நான் பார்க்கணுமேன்ட்டார். கெட்டிக்காரர் வர்றார் அங்கேருந்து. நம்ம கந்தப்ப தேசிகர் அப்படியே கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கார்.
வெள்ளக்கார துரை கலெக்டர். அந்த காலத்தில் கலெக்டருக்கு அதிகாரம் ரொம்ப அதிகம். அங்கிருந்து வர்றார், இவரை பார்த்தார், தன்னை அறியாம கீழே விழுந்து கும்பிடணும் போல தோணுச்சு, கீழே விழுந்துட்டார், விழுந்து கும்பிட்டார், எந்திரிக்கிறார், உடம்பு நல்லா இருக்கு. ரெண்டாவது முறை கும்பிட்டார், எந்திரிச்சார். அவருக்கு 10 வருஷமா ஆஸ்துமா. ஆஸ்துமானா எல்லாருக்கும் தெரியும், அரிசிமானா தெரியாது, உப்புமானா தெரியாது, ஆண்மானா கூட தெரியாது, ஆஸ்துமா எல்லாருக்கும் தெரியும், இழுக்குது, 10 வருஷமா இழுக்குது. அவரால் கீழே படுக்க முடியாது, படுத்தா உடனே எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது. இப்போ படுத்தார், கும்பிட்டார், எந்திரிச்சிட்டார். ரெண்டாவது மூணாவது சரியா போச்சு, மூச்சு நல்லா இழுத்து விடுறார். சாமி சிரிச்சபடி பார்த்துக்கிட்டு இருக்கார் கந்தப்ப தேசிகர். கண்ணால் பண்ணுற தீட்சை, அதுக்குத்தான் ஞானிகளை போய் பார்க்கணுங்கிறது. அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டா போதும். மீனாட்சி காலில் போய் விழுந்து நிற்கிறோம், எதுக்காக வேண்டி? மீனாட்சியினுடைய பார்வை பட்டால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். எந்திரிச்சார், சாமி இடம் கொடுத்துட்றேன். இவர் எதுவும் கேட்கல, பெரிய இடம் கொடுக்குறேன், ஊருக்கு வடகிழக்கு மூலையில் இடம் கொடுக்குறேன். வடகிழக்கு மூலைன்னா ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலையில் நிறைய இடம் கொடுக்குறேன். சாமி நீங்கள் கட்டடம் கட்டிக்கலாம், அப்புறம் நாளைக்கு நான் வர்றேன். கலெக்டர் போயிட்டார். மறுநாள் காலையில் கலெக்டர் திரும்பி வரார், ஒரு 10,000 ரூபா பணம் கொண்டாந்தார். அப்போ கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முன்னால 10,000 ரூபா பணம் கொண்டாந்தார். சாமி இதை வச்சுக்கிடுங்க, என்ன ஆஸ்துமாவுக்காக வைத்தியம் பண்ணுறதுக்கு இங்கிலாந்தில் போய் செலவழிக்கணும்னு 10,000 ரூபா சேர்த்து வச்சேன், இப்போ தேவையில்லை, நோய் தீர்ந்து விட்டது, அதனால் இதை நீங்கள் வச்சுங்க. நம்ம காலத்து சாமியாராக இருந்தால் இது என்ன ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்பார். இவர் பழைய காலத்து பரமஞானி, சன்னியாசிக்கு எதுக்கு பணம், எடுத்துக்கிட்டு போ. அப்படிப்பட்ட ஞானிகளால் தான் இந்தியா இன்னும் நல்லா இருக்கு. நினப்பில் வச்சுங்க, ஏதோ மழை பெய்யுதுன்னா அவங்களால தான் பெய்யுது. பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு சேட்டு வந்தார், 10,000 பணம் கொண்டாந்தார், 1860 ஒட்டி. ராமகிருஷ்ணர்கிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுக்கிறார். ராமகிருஷ்ணர் பணத்தை கையினாலும் தொடாதவர். இந்த பணத்தை வச்சு உங்களுடைய மேஜை நாற்காலி எல்லாத்தையும் மாத்துங்க, இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், போ. வேணும்னா அவள்கிட்ட போய் கேள். யார்கிட்ட? சாரதாமணி தேவியார்கிட்ட, இவர் மனைவி. சாரதாமணி தேவியார்கிட்ட போய் கேள். சாரதாமணி தேவியார்கிட்ட வந்தார் அந்த சேட்டு, அம்மா 10,000 ரூபா பணம் இருக்கு, வச்சுக்கிடுங்கோ, சாமிக்கு என்னமாவது வாங்கி கொடுங்கோ. சாரதாமணி தேவியார் சிரித்தார்கள், நான் வாங்கி அவருக்குத்தான் செலவழிக்க போறேன், அவரே வேணாமன்ட்டாருன்னா இந்த பணம் எனக்கு என்னத்துக்கு, வேண்டாம், எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி ஒரு சன்னியாசி, இப்படி ஒரு பொண்டாட்டி. அவங்க அம்மாட்ட வந்தாராம் பகவான் ராமகிருஷ்ணனுடைய தாயார்கிட்ட, அம்மா இந்த பணத்தை வாங்கிக்கிடுங்க. எனக்கு எதுக்குப்பா பணம், ஏதோ சேலை கிடைக்குது, சோறு கிடைக்குது, போதும், எனக்கு பணம் வேண்டாம். தாயே ஒரு 5,000 ரூபாயாவது வாங்கிக்கிடுங்க. வேண்டாம். ஒரு 1,000 ரூபாயாவது வாங்கிக்கிடுங்க, கொண்டாந்துட்டேன். வேண்டாம். என்னமாவது வாங்கிக்கிடுங்க, கெஞ்சிரான் கொடுக்கறதுக்கு. ஒரு அரையனா கொடு. அரையனா தெரியுமா, நம்ம ஊர் 3 பைசா, இப்போ கிடையவே, இப்போ 25 பைசாவே காணாம், 50 பைசா இருக்கதா சொல்லிக்கிறாங்க. அரையனா 3 பைசா, அரையனா கொடு, ஜலதோஷம் வந்தால் பொடி வாங்கி போட்டுக்கிறேன் போ. இப்படிப்பட்ட தாயாருக்குத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி குழந்தை பிறக்கும்ட்டு போயிட்டானாவே. எதுக்கு சொல்ல வந்தேன், கந்தப்ப தேசிகர் காலில் விழுந்து ஐடன்துறை 10,000 கொடுத்தான். சன்னியாசி எனக்கு எதுக்கு பணம், இல்லை நீங்கள் வாங்கிக்கணும், ஒன்று செய், கீழே ஒரு சம்சாரி இருக்கிறான், 2 பிள்ளை,
ஒன்னு ஆனை முகம் ஒன்னு அழகு முகம் ஊரெல்லாம் பிள்ள அவன்கிட்ட கொண்ட குடு. யாரு? அண்ணாமலையார். ஒன்னு ஆனை முகம் ஒன்னு அழகு முகம் ஊரெல்லாம் பிள்ள அவன்கிட்ட கொண்ட குடு. 10,000 கொண்ட அந்த திருவண்ணாமலையார்கிட்ட கொடுக்க அதை வாங்கி தேர் பண்ண. இப்போ ஓடுற தேர் அகிடந்துறை கொடுத்த 10,000 அஸ்திவாரமாக வச்சு உண்டாக்கப்பட்ட தேர். தேர் என்னைக்கு வெள்ளோட்டம் விடுறாங்களோ அன்னைக்கு அகிடந்துறை வரணும்ட்டாங்க. அகிடந்துறை ஆற்றுக்கு அக்கறையில் நிற்கிறார், ஆற்றில் வெள்ளம் போகுது. எப்படி வர்றது? கந்தப்ப தேசிகரை நினைச்சாராம், எப்படியாவது போயிடணும். தேசிகர் இங்கே யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கார். இந்த வேட்டி துண்டை எடுத்து அப்படி விசிறார். எவனோ வெள்ளத்தில் மாட்டிக்குவானா, நான் காப்பாற்றணுமா அப்படிங்கிறார். எல்லாருக்கும் புரியலை, சம்பந்தமில்லாத வார்த்தை. அவருக்குத்தான் தெரியும், வெள்ளம் வழிவிட்டது, அகிடந்துறை வந்து காலில் விழுந்தார். இந்த சுவாமிக்கு என்ன பேர் சொன்னேன்? கந்தப்ப தேசிகர். ஒரு நாள் கந்தப்ப தேசிகர் திருவண்ணாமலையில் உட்கார்ந்துருக்கார். பக்கத்தில் ஒரு புலி வந்து படுத்துக்குச்சு. அண்ணாமலையப்பா வந்துட்டியான்னு தோளில் கையை போட்டாராம். அண்ணாமலையப்பா வந்துட்டியா? அவர் தவம் பண்ணுற பொழுது புலி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குமா? திருவண்ணாமலை கிரிவலம் வர்ற பொழுது அவர் சிலை இருக்கு பாருங்க, பக்கத்தில் புலி கிடக்கும். இந்த அவரை தேடி வர்றவனெல்லாம் பயந்துட்டாங்க. தேவைக்கு நம்ம தான் போகிறோம்ல, 5 ரூபாய்க்கும் போவோம், 50 ரூபாய்க்கும் போவோம். ஒரு சன்னியாசி கிடச்சிட்டு அவரை புளிஞ்சிருவோம், சும்மா விட்டுருவோமா? எல்லாம் விலகிட்டான். புலி இல்லை பக்கத்தில் படுத்து கிடக்கு. கோவிலூர் ஆண்டவர், காரக்குடிக்கு பக்கத்தில் கோவிலூர் வேதாந்த மடம். கோயிலூரை உண்டாக்கியவர் கோவிலூர் ஆண்டவர் முத்துராமலிங்க ஞானதேசிக சுவாமிகள். கோவிலூர் ஆண்டவர் அங்கே போகிறார். யாரை பார்க்க? கந்தப்ப தேசிகரை பார்க்க. கந்தப்ப தேசிகரை பார்க்க இவர் போகிற பொழுது தேசிகர் சொல்கிறார், ஈசான்ய மடம் புதுசாக கட்டியிருக்கேன்னாராம். ஈசான்ய மடம் புதுசாக கட்டினது, அந்த அகிடந்துறை பணம் கொடுத்தான் பாருங்க, அதை கீழே அனுப்ப சொல்லிவிட்டார்ல, அதுக்கப்புறமா அவர் கொடுத்த இடத்துல ஈசான்ய மடம் கட்டப்பட்டது. இந்த ஈசான்ய மடத்தை பாருங்கன்னு அவரை கூட்டிக்கிட்டு போனாராம். கோவிலூர் ஆண்டவர் இப்படி உட்கார்ந்திருக்க, நம்முடைய கந்தப்ப தேசிகர் பக்கத்தில் இருக்க ஆண்டவர் சொன்னாராம், உங்களுக்கு இன்னுமே கந்தப்ப தேசிகர்னு பேர் இல்லை, ஈசான்ய ஞான தேசிகர்னு பேருன்னாராம். ஈசான்ய ஞான தேசிகர். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது வேட்டவன உடையார் வந்துட்டார். ஞாபகம் வருதா? இவருக்கு பால் கொடுத்தாரே அந்த உடையார், புதைகள் எடுத்தாரே அந்த உடையார் வந்து காலில் விழுந்துட்டார். விழுந்த உடனே இவர் அவரை பார்த்து, என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க, இந்த கோயிலூர் ஆண்டவர் கையில் ஒரு வைர மோதிரம் போட்டிருந்தார். அந்த காலத்து மோதிரம் விலை மதிப்பு, அருமையான வைரம், பெல்ஜியம் கட்டிங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ பேரு தான் இருக்கே தவிர அந்த வைரம் கிடையாது. பெல்ஜியம் கட்டிங் அருமையான வைரம், பல பலன் இருக்கு. உடையார் கோவிலூர் ஆண்டவரை பார்த்துட்டு மோதிரத்தை பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், மோதிரத்தை பார்க்கிறார். ஈசான்ய ஞான தேசிகர் கேட்டாராம், என்ன உடையாரை அங்கே பார்க்குறீங்க? இல்லை, இவர் கையில் போட்டிருக்கிற மோதிர பிரகாசம் ரொம்ப நல்லா இருக்குன்னாராம். உடனே கோயிலூர் ஆண்டவர் சொன்னாராம், மோதிர பிரகாசம் நல்லா இருக்கா, அப்போ இந்த பிரகாசம் உங்கிட்டேயே இருக்கட்டும். கலட்டி கொடுத்துட்டாராம். ஞான பிரகாசம் தான் எனக்கு வேணுமே தவிர இந்த மோதிர பிரகாசம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் எங்கே? திருவண்ணாமலை. நம்ம ஊர் பகவான் ரமணர் 13 வயசு பிள்ள இங்கே இருந்து அங்கே தான் ஓடினார். திருவண்ணாமலைக்கு போகிறார், அண்ணாமலையார் திருவடிகளை பார்க்கிறார், சுத்தி வருகிறார். அங்கே பாதாளத்திலே ஒரு லிங்கம், பாதாள லிங்கத்தினுடைய சந்நிதி, அந்த சந்நிதியிலே தவங்கிடக்கிறார். 13 வயசு பிள்ளை, வெங்கட்ராமன்னு பேரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 63 பார்த்து அடிக்கடி அழக்கூடியவர். ஈசான்ய ஞான தேசிகர், திருக்கோயிலூர் கோவிலூர் ஆண்டவர், ரெண்டு பேரும் பரம ஞானிகளாக இருந்த இடம் திருவண்ணாமலை. ஈசான்ய ஞான தேசிகர் ஒரு நாள் ஒரு சீட்டை எழுதி கீழே வச்சாராம். எதிர்த்தாப்பில் இருந்தவர் கேட்டாராம், அது என்ன சீட்டுன்னு. சாயங்காலம் தெரியும்ட்டாராம். சாயங்காலம் சமாதி ஆயிட்டார்.
சமாதி ஆகிற நேரத்தை சீட்டு எழுதி கீழே வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளால் முடியுமா? கோயிலுக்கு போனால் திரும்பி வர நேரம் கூட நம்மளால் சொல்ல முடியலை. லேட்டாக போகுது, பஸ் லேட்டு, வண்டி லேட்டு, ஆட்டோ லேட்டு, கரெக்டாக எழுதி வச்சுட்டு போனவர் அந்த பெருமான். அதே மாதிரி அடுத்த செய்தி, கன்னட தேசத்திலே வீர சைவர் நமசிவாயம்னு அவருக்கு பேர். உண்ணாமலை தாயார் இப்பத்தான் வர்றா. நமசிவாயம்னு பேர் அந்த பரமஞானி. திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையை சுற்றி ஞானிகள், ஒரு பட்டியல் போட்டால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே பரமஞானிகள். வீர சைவர், கன்னடம் பேசக்கூடியவர், தமிழ் அறிந்தவர், தமிழ் புலவர், படித்தவர். திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரே கதி என்று அங்கே இருக்கிறார். அவருக்கு சில மாணவர்கள், குருநாதருக்கு மாணவர்கள் ஒரு 10-15 பேர். அதில் ஒரு மாணவருக்கு நமச்சிவாயம்னு பேர். வாத்தியார் பேர் நமச்சிவாயம், பையன் பேர் நமச்சிவாயம். எல்லா மாணவர்களையும் விட இந்த நமசிவாயங்கிற மாணவர் ரொம்ப அறிவாளி, பரமஞானி. சில மாணவர்கள் அப்படி கிடைப்பார்கள். இவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த முன்னால் உட்கார்ந்திருந்த மாணவர் என்ன பண்ணார், அவரா சிரிச்சு விட்டார். தனியா சிரிக்கப்படாது, தப்ப எடுத்துக்கிட்டுருவான். ஒருத்தன் சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வந்து மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்து அவனா சிரிச்சானா? வீட்டுக்காரிக்கு சந்தேகமா போச்சு. நல்லா தானே இருந்தாரு. ஓடி போய் மேலே போய், என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் எனக்கு வேண்டாதவன் இன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொன்னால் அங்கே சிரிக்கப்படாது, அதான் இங்கே வந்து சிரிக்கிறேன். நானும் நல்ல வேலை நிறுத்துங்க, அடுத்த வீட்டுக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க. அழும் பொழுது தனியாக ஆளலாம், ஐயோ பாவம்பா. சிரிக்கிற பொழுது தனியாக சிரித்தா அப்பவும் ஐயோ பாவம்பா. சரிதானா? இவரா சிரிச்சு விட்டார். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க பொழுது நீங்க ஒரு ஆள் தனியா சிரிச்சா நான் எந்த நினைப்பேன்? அப்படி ஆகி போச்சு. நமசிவாயம், ஏன் சிரிக்கிற? குருநாதர் கேட்டு விட்டார். அசஞ்சா கூட பேச்சு மாறி போயிடும் அந்த காலம். ஏன் சிரிக்கிற? ஒண்ணுமில்ல, திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வந்தார். முன்னாலே 2 பெண்கள் நடனமாடிக்கொண்டு போனார்கள். அதிலே ஒருத்தி பெருமானை பார்க்காமல் வெளியிலே பார்த்து கொண்டு வந்தவள் வாழைப்பழ தோல் சறுக்கி விழுந்து விட்டாள். எல்லோரும் சிரித்தார்கள், நானும் சிரிச்சேன். நாரா, நீ இருக்கிறது திருவண்ணாமலை, உனக்கு தெரிகிற காட்சி திருவாரூர். அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாதுங்க, நமக்கு தெரியும். திருவண்ணாமலை, திருவாரூர் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டியை வச்சு எல்லாத்தையும் பார்த்துடுறோம். அவருக்கு அந்த பெட்டி மனசில் இருந்திருக்கு, நமக்கு வெளியில் இருக்கு, அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு. நான் சிரிச்சேன், சரி விடு. 3 நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் திருவாரூர்லேருந்து வர்றார். திருவாரூரில் என்னமாவது செய்திகள் உண்டா, விசேஷம் உண்டா? ஆமாங்க, போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சாமி திருவீதி உலா வர்ற பொழுது நடன பெண்களில் ஒருத்தி கீழே விழுந்துட்டா, எல்லாரும் சிரிச்சாங்க, நான் இருந்தேன். அந்த ஆள் சொல்றார். இப்போ இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சிஷ்ய பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லை. ஒரு 20 நாள் ஆச்சு. திரும்ப குருநாதர் பேசிக்கிட்டு இருக்கார். திரும்ப இந்த மாணவர் நமசிவாயம் இந்த வேட்டி நுனியை எடுத்து அவராக தேய்க்கிறார். சம்பந்தமில்லாத காரியத்தை பண்ணுனா பைத்தியக்காரன். தேய்ச்ச உடனே குருநாதர் பேச்சை நிறுத்திவிட்டார். நமசிவாயம், என்ன செய்கிற? சிதம்பரத்தில் திரிய ஒரு எலி இழுத்துக்கிட்டு போச்சு, திரைச்சியில் தீப்பிடிச்சது, அணைச்சுவிட்டேன். சிதம்பரம் நடராஜாவுக்கு முன்ன இருந்த திரைச்சியில் தீப்பிடிச்சது, அணைச்சுவிட்டேன். அப்படியா? சரி. அதே மாதிரி 10 நாளைக்கு அப்புறம் ஒரு ஆள் வரார். இப்படி நடந்துச்சான்னு கேட்டால், ஆமாங்க அதுவே பிடிச்சது, அதுவே அணைஞ்சு போச்சு, நடராஜா கிருபைங்கிறார். எப்படி இருக்கும்? ஆக இந்த புள்ள பரமஞானியாக உட்கார்ந்துருக்கு. குருநாதருக்கு உடம்பு சரியில்லை, படுக்கையில் கிடக்கிறார். நமசிவாயம், இங்கே வா. எல்லா சிஷ்ய பிள்ளைகளும் வந்து நிற்கிறாங்க. நமசிவாயத்து மேலே எல்லாருக்கும் பொறாமை.
என்ன இந்த பையனுக்கு மட்டும் ஆசிரியர் தனி மரியாதை கொடுக்கிறார். நமசிவாயம், இங்க வா, வாந்தி வருது, அதை ஒரு கலையத்தில் பிடி. ஒரு மண் கலையத்தை தூக்கிக்கிட்டு வந்தார் நமச்சிவாயம், குருநாதருக்கு பக்கத்தில் கொண்டாந்து வச்சார். குருநாதர் வாந்தி எடுத்தார். இப்போ மண்கலையம் யார்கிட்ட இருக்கு? சிஷ்ய புள்ள நமச்சிவாயத்திட்ட இருக்கு. குருநாதர் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், கைபடாத இடத்துல கால்படாத இடத்துல கொட்டு. கால்படாத இடம் எது? உலகத்திலே கால்படாத இடம் எது? சந்திர மண்டலத்தில் கூட பா நம்மால் போயிட்டு வந்துட்டேன், போகிற போக்க பார்த்தா செவ்வாய்க்கு போகிறேன். இனிமேல் ஹனிமூனெல்லாம் மூணில் தான், கொடைக்கானல் குற்றாலமெல்லாம் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்கே? பொண்ணும் பிள்ளையும் மூணுக்கு போயிடும். அப்படி ஆகி போச்சு நம்ம காலம். கால்படாத இடம் எது? எவரெஸ்ட், டென்சிங் ஹில்லாரி, அங்கேயும் போய் கால் வச்சுட்டான். எது கால்படாத இடம்? எல்லாம் பார்க்குறாங்க, நமசிவாயம் மாட்டிக்கிட்டான். நமசிவாயம் என்ன பண்ணார் தெரியுமில்ல? எடுத்தார், மடமடன்னு குடிச்சு விட்டார். கால்படாத இடம். பெண்ணாக இருந்தால் கூட குழந்தை பிறக்கும், குழந்தை கால்படும்னு சொல்லலாம். இவர் ஆணா போச்சா அந்த வம்பும் கிடையாது, அப்படியே குடிச்சு விட்டார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வாந்தியை குடிக்கிறதுன்னா அந்த பரம ஞானி எப்படிப்பட்டவர்? பார்த்தாராங் குருநாதர், நமசிவாயா ஒரு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னாராம். என்னது ஒரு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னாராம்? என்னத்தை சொன்னார்? புரிஞ்சு போச்சு நமச்சிவாயத்துக்கு. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்ன கணக்கு முடிஞ்சு போச்சு? யார்கிட்டையாவது கடன் வாங்கினா கொடுத்துட்டு தான் இறந்து போகணும். கொடுக்காம இறந்து போனா அடுத்த பிறவியில் அவன் பிள்ளையா பிறந்து வசூல் பண்ணிவிடுவான். தெரிஞ்சுங்க, 50,000 ரூபா வாங்கிட்டு கொடுக்காம இறந்து போயிட்டா அந்த ஆள் எனக்கு பிள்ளையா பிறந்து எல்கேஜி யூகேஜி எம்பிபிஎஸ் பணம் கேட்டுருவான், ஒன்றும் செய்ய முடியாது. கணக்கு முடிஞ்சு போச்சு. நமசிவாயம் யோசிக்கிறார், ஆமா என்ன கணக்கு? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால குருநாதர் நமசிவாயமும் சிஷ்ய பிள்ளை நமசிவாயமும் திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலைக்கு போனார்கள். சில பேர் பர்வதமலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். நான் 3 முறை போயிட்டு வந்தேன். அருமையான இடம் பர்வதமலை. அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலைன்னா. 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பர்வதமலையை பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டார், மேலே ஏறக்கூடாது எல்லாம் சிவலிங்கம்னு. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். ஒரு பக்கம் கடலாடி, அங்கிருந்தும் போகலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு பாதை இருக்கு, அப்படியும் போகலாம். கடலாடி பாதையை விட அந்த இன்னொரு பாதை கொஞ்சம் எளிது. எல்லாம் திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் ஒரு 10-13 கிலோமீட்டருக்கு மேலே 12 கிலோமீட்டர் வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிடலாம். அதுக்கப்புறம் நிற்க வேண்டியதுதான் திகச்சு போய். ஏன்னா ஒரு பெரிய பாறை இருக்கு, அந்த பாறையில் படியே கிடையாது. எப்படி ஏறுறது? கடப்பாறையை ஊனி வச்சிருக்கான். கடப்பாறை இந்த பக்கம் ஒரு கடப்பாறை, அந்த பக்கம் ஒரு கடப்பாறை, மேலே கயிறு போட்டிருக்காங்க. நமக்கு 2 கை தான். கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளி மேலே ஏறணும். விழுந்தா விழுந்தது தான், கீழே 4000 அடி பள்ளம். கடப்பாறையை பிடிச்சி மேலே ஏறணும். சிவா 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 சிவா, கடப்பாறையை பிடிச்சி ஏறணும். சரி, கடப்பாறையை பிடிச்சி ஏறி மேலே வந்துட்டோம்னு வச்சுங்க, பெரிய வெற்றி. அங்கே என்ன தெரியுமா? 2 மலைக்கு நடுவில் இரும்பு கம்பி தண்டவாளம் மாதிரி போட்டிருக்கான். அதுக்கு பேர் கடப்பாறைப்படி, இதுக்கு பேர் தண்டவாளப்படி. இதில் போகிற பொழுது கீழே பார்க்கப்படாது, பார்த்தா விழுந்துருவோம். சிவா 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 சிவா. அதுவும் தாண்டி அதுக்கு மேலே போனால் ஏணிப்படி மேலே ஏறுது, காற்றடிக்கிற வேகத்தில் தள்ளிடும். சரி, ஏணிப்படியும் ஏறியாச்சு. அதுக்கு மேலே போனால் ஒரு மலை, மலை ஓரத்தில் பாதை. இந்த பக்கம் போனால் மலையில் முட்டணும், அந்த பக்கம் சாஞ்சா பள்ளத்தில் விழணும். ஒழுங்காக உடம்பை சாய்ச்சி கொண்டுக்கிட்டு போகணும். எத்தனை படி? 4 படி. கடப்பாறைப்படி, ஏணிப்படி, தண்டவாளப்படி, இப்போ உள்ளது ஆகாசப்படிங்கிறான்.
நாலு படி இது. தாண்டி மேலே போனால் அற்புதமான சிவபெருமான், அழகான அம்பாள். நாங்கள் போனோம், ராத்திரி படுத்து கிடந்தாங்க. ராத்திரி 12 மணி சுமாருக்கு நல்ல இசை கேட்கிறது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், துன்னிய பனை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருபால், அப்படியே கேட்குது. குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி. நாங்கள் ஒரு 10-12 பேர் படுத்து கிடந்தோம். எங்கே? சன்னிதானத்தில். வேறு இடம் இல்லை, கோயிலே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவபெருமான், முருகன் எல்லாம் அதுக்குள்ளே தான். நம்மளே போய் தொட்டு அபிஷேகம் பண்ணி நம்ம கொண்டு போகிறது தான் அவருக்கு பிரசாதம். அபிஷேகம் பண்ணி முடித்து ராத்திரி 12 மணி அவருக்கு முன்னாலே படுத்து கிடக்கிறோம் கோயிலில். 12 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்குது, நல்ல இன்னிசை, வீணை குழல் முழவு எல்லாம் கேட்குது. எனக்கு ஒரு சந்தேகம், பிரமையோ ஏதாச்சும் படிச்சிருப்போம், அது இப்படி மனசில் தோணுதோ. என் பக்கத்தில் ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் படுத்து கிடக்கிறார். எழுப்புனேன், என்னமாவது கேட்குதா? ஆமாம் சார் கேட்குதுன்னார். அவ்வளோதான் எந்திரிச்சிட்டான். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஒலி காதில் மென்மையான ஒலி. ஒருத்தர் சொல்றார், அந்த தூணுக்கிட்டேருந்து யாரோ எந்திரிச்சு போறார் பாருங்க, பார்த்தா ஜடாமுடி மட்டும் தெரியுது, ஆள் தெரியல, மறைஞ்சிட்டார். இதெல்லாம் எப்போ? சுமார் 8 வருஷத்துக்கு முன்னால. பர்வதமலை, அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை. அற்புதமான இடம், மறக்க முடியாத இடம். இந்த பர்வதமலைக்கு குரு நமச்சிவாயரும் குகை நமச்சிவாயரும் போனார்கள். யார் குகை நமச்சிவாயர், யார் குரு நமச்சிவாயர்? இந்த வாத்தியார் இருக்காரு பாருங்க, அவருக்கு குகை நமச்சிவாயர்னு பேரு. இந்த சிஷ்ய பிள்ளை இருக்காரு பாருங்க, இவரை குருன்னு வச்சு விட்டாங்க. சிஷ்ய பிள்ளையினுடைய திறமையினாலே, அவருடைய ஞானத்தினாலே இவருக்கு குரு நமச்சிவாயர்னு பேரு. குருநாதருக்கு குகை நமச்சிவாயர்னு பேரு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் 2 பேரும் பர்வதமலைக்கு போனார்கள், ஞானிகள். அந்த படி சொன்ன பாருங்க, கடப்பாறப்படி, அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி கீழே இறங்குது. நான் கூட ஒரு 10 படி இறங்கி பார்த்தேன், பயமாக இருந்துச்சு, திருப்பி ஏறிட்டேன். அதுக்கு கீழே வாழத்தோப்பு இருக்குது, இன்னும் கீழே போயிட்டால் சொனை இருக்குங்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு தலையெழுத்தில்லை. இந்த 2 ஞானிகளும் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நிற்கிற பொழுது குருநாதர் என்ன சொல்கிறார், நமசிவாயம் இங்கே இரு, கஞ்சி காய்ச்சணும், 2 பேரும் சாப்பிடணும். கஞ்சிக்கானதெல்லாம் கொண்டாந்துருக்கார் சிஷ்ய பிள்ளை. கஞ்சியை காய்ச்சி நான் இந்த குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு திரும்பிடுறேன். சரி, சிஷ்ய பிள்ளை உட்கார்ந்துட்டார். அங்கே ஒரு மண் சட்டி எடுத்தார், தண்ணீரை கொண்டாந்து ஊத்தினார், அரிசியை போட்டார், கூழ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுங்களேன். நம்மளை மாதிரியா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்டே கெட்டவன் தென்னிந்தியாக்காரன் தான். வடநாட்டுக்காரன் 2 சப்பாத்தியை வச்சு ஓட்டிடுவேன். நமக்கு இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர்க்குழம்பு இல்லாட்டி சாப்பாடு இறங்காது. அது வெறும் சாதாரண ஒரு சாதம். அப்படி போட்டு சாதத்தை கிண்டணும். கிண்டுறதுக்கு அகப்பை கொண்டாடல. என்ன செய்யலாம்? பக்கத்தில் ஒரு மரம், மரத்தில் ஒரு கொடி, அந்த கொடியை அப்படி பிச்சார், பிச்சு ரெட்டை ஆக்கினார், அதை போட்டு கிண்டினார். கிண்டுனா சாதம் பூரா பச்சையாயிருச்சு. ஆகா, தப்பு பண்ணிட்டனே, குருநாதர் இதை சாப்பிட மாட்டாருன்னு வலிச்சு அதை பூரா இவர் சாப்பிட்டுட்டார். திரும்ப தண்ணி எடுத்து, திரும்ப கொஞ்சம் அரிசி போட்டு, அந்த குச்சியை தொடாமல் வேற குச்சி, அந்த குச்சியை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுதான் வம்பு. அந்த குச்சியை தூக்கி எறிஞ்சிட்டாரு, வேற குச்சி எடுத்து ஒழுங்காக காய்ச்சி வச்சு விட்டார். குருநாதர் அங்கேருந்து வந்து பார்த்தா நமச்சிவாயத்தை காணாம். என்னடா சிஷ்ய புள்ள இங்கே தானே நின்னாருன்னு பார்த்தா ஒரு 18 வயசு இளைஞன் நிற்கிறான். நீங்கன்னார், நான் தான் குருநாதான் அமைச்சிவாயம்னாரு அந்த ஆள். என்னடா இப்படி மாறி போயிட்டே
இப்போதான் புரியுது அந்த ஒரு பச்சலை அதை போட்டு கிண்டுனே அது பச்சையாக போச்சு குருநாதர் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டேன் இளமையாயிட்டேன் ஏண்டா அது குச்சி எங்கடா இருக்கு தூக்கி எறிஞ்சிட்டேன் எங்கேயாவது அந்த குச்சி இருக்கா தேடுறா தேடி தேடி பார்த்தார் கிடைக்கல உனக்கு கொடுத்து வச்சது எனக்கு கொடுத்து வைக்கல நமச்சிவாயா நான் சொல்கிறேன் ஒன்று கேட்பியா குருநாதர் சொன்னால் கேட்க தயாராக இருக்கிறேன் சாப்பிட்டதை வாந்தி எடு நான் சாப்பிட்றேன் புரியுதா கணக்கு சாப்பிட்டதை வாந்தி எடு நான் சாப்பிட்றேன் இவருக்கு உடம்புல சாந்திருச்சு மிச்சத்தை வாந்தி எடு வாந்தி எடுக்க அதை வாங்கி அவர் சாப்பிட்டு அவருக்கு இளமை வந்துருச்சான் இப்போ என்ன சொல்கிறார் கடைசியில் அந்த கணக்கு இந்த கணக்கும் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு உன் எச்சிலை நான் உண்டேன் இன்றைக்கு என் எச்சிலை நீ உண்டாய் அப்பினை கிப்பினை ஆமன்னு சொல்றோம்ல அந்த கணக்கு இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு நம சிவாயா இனிமே நீ திருவண்ணாமலையில் இருக்க முடியாது குருநாதா உங்களை மறந்துட்டு நான் எங்க போறது சிதம்பரத்துக்கு போ திருவண்ணாமலையை விட்டுட்டு போ நான் எப்படி விட்டுட்டு போவேன் உண்ணாமலை தாயாரை மறந்துட்டு நான் எப்படி போவேன் போ அங்க போய் பாரு சிதம்பரத்தில் நடராஜா தெரிஞ்சா திரும்பிரு என் முகம் தெரிஞ்சா அங்க தங்கு என் முகம் தெரிஞ்சா தங்கு நடராஜா தெரிஞ்சா திரும்பிடு புறப்பட்டார் எங்கே திருவண்ணாமலையை தாண்ட போறார் அப்படி திரும்பி பார்க்கிறார் மலையை கண்ணீர் வருது பசிக்குது அம்மா உண்ணாமலத்தாயே ரொம்ப பசிக்குதே அப்படின்னாராம் எதிர்த்தாப்பில் சகல அணிகளும் அணிந்து உண்ணாமலத்தாயார் சாப்பாடு கொண்டாந்து போட்டாளாம் காலில் விழுந்து கும்பிட்டார் நமசிவாயாம் சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிட்டாராம் தாயே ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன எனக்கு சோறு போட்டாப்புல திருவண்ணாமலையை நினைக்கிற எல்லாருக்கும் சோறு போடணும் தாயே நம்மளா இருந்தா கேட்போமா எனக்கு சோறு போடு என் பொண்டாட்டிக்கு சோறு போடு என் பிள்ளைக்கு சோறு போடு மறந்து கூட அடுத்த ஆளுக்கு போட்டுறாதேன்னு கேட்போம் அண்ணாமலையாரகத்து கினியாளே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டில் கேட்கிறார் அண்ணாமலையார் அகத்துக்கு இனியாளே அண்ணாமலையாருக்கு எது சந்தோஷம் அடியார்கள்லாம் நல்லா இருந்தா சந்தோஷம் இவளுக்கு அப்படித்தான் அண்ணாமலையார் அகத்து கினியாளே உண்ணாமுலையே இன்னைக்கு தலைப்பு உண்ணாமுலத்தாயார் அருள் முழுக்க அவதான் சிவபெருமானுடைய திருவருளுக்கு அம்பாள்னு பேரு அவளது அருள் செய்யக்கூடியவள் உண்ணாமுலத்தாயார் அண்ணாமலையார் அகத்து கினியாளே உண்ணாமுலையே உமையாளே நன்னா நினைதோறும் போற்று நின்னடியார் வாழ மனைதோறும் சோறு கொண்டு வா மனைதோறும் சோறு கொண்டு வா நினைக்கக்கூடிய அடியார்கள் வாழ ஒவ்வொரு வீட்டிலையும் சோறு போடு போடுறேன் நாளா திருவண்ணாமலையை நினைந்தால் எல்லா விதத்திலும் சகல செல்வங்களும் கொடுக்கிறேன் நாளா உண்ணாமுல தாயார் புறப்பட்டார் சிதம்பரத்துக்கு போனார் நடராஜா தெரியல நமசிவாய மூர்த்திகள் தெரிஞ்சார் அங்கே தங்கினார் நமசிவாய தேசிகர் மடம் என்று மடத்தை உண்டாக்கினார் இது பூரா திருவண்ணாமலையோடு தொடர்புடைய செய்திகள் அண்ணாமலையார் உண்ணாமுலையாள் சம்பந்த சுவாமி திருவண்ணாமலையை பேசுறதா இருந்தா ஒரு வருஷம் ஆயிடும் இந்த கார்த்திகைக்கு அடுத்த கார்த்திகை வந்துடும் திருவண்ணாமலையில தானே திருப்புகழ் சாமி ஐயரை மல்லிகதாஸ் பாகவதர் சந்தித்தார்னு சொன்னேன் மல்லிகதாஸ் பாகவதர் சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு முறை திருப்புகழ் சாமி ஐயரை கூப்பிட்டாராம் நம்ம ஊரில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு திருப்புகழ் சாமி ஐயர் சரின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டார் காலையில் சாமி ஐயர் வந்தவுடனே அவருக்கு நல்ல சாப்பாடு மயிரார சாப்பாடு போட்டார்கள் அடியார்கள் ரொம்ப பேர் இப்படி சாப்பாடு போடுறவங்க இதுக்கு பேர் அன்பு தொல்லைன்னு பேர் நான் இதுக்கு ரொம்ப மாட்டியிருக்கேன் நாலு வீட்டில் சாப்பிடணும் வயிறு ஒன்று தானே இருக்குது நல்ல சாப்பிட்டாரா காலையில் 10:30 பிரசங்கத்தில் வந்து உட்கார்ந்தா வயிறு கடவுடாங்குது மல்லிகதாஸ் பாகவதரை பார்த்தார் நீ பேசு இந்த வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன் திருப்புகழ் சாமி ஐயர் எந்திரிச்சு போயிட்டார்
மல்லிகதாஸ் பாகவதர் பேசணும், குருநாதன் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி உட்காருவேன், என்னால் உட்கார முடியாது. அப்ப யார் இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்க, யாராவது பேச வேண்டாம். கிருபானந்த வாரியார் அந்த ஓரத்தில் தூண பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார், 24 வயசு இருக்கும் சுமார். கிருபானந்த வாரி இங்க வா, வாரியார் வந்தார், நீ பேசு. இளங்கன்று, பயம் அறியாது, வீணை தெரியும், இசை தெரியும், திருப்புகள் தெரியும், ஒரு நாளைக்கு 1000 பாட்டு பாடம் பண்ணின பேராற்றல் இருக்கு. முருகப்பெருமான் மடியில் இருக்கார், அவ்வளவுதான். திருப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தார் வாரியார் சுவாமி. கன்னி பேச்சு. கன்னி பேச்சுன்னா என்ன? முதல் பேச்சு, ஆரம்ப பேச்சு. சாமி ஐயர் வந்தவர் அங்கே நின்றுட்டார், பேசி முடிக்கிட்டோம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் திருப்புகள், தத்துவார்த்த பிரசங்கம் மாதிரி, இசை இசை பாட்டு பேச்சு எல்லாம் கொட்டுது. ஓடி வந்தார், கட்டி தழுவி கொண்டார். திருப்புகள் தத்துவார்த்த பிரசங்கம் என்னோடு முடிந்து விட்டது என்று எண்ணினேன், நீ இப்பொழுது அதற்கு வாரிசாக வந்து விட்டாய். அந்த கிருபானந்த வாரி போட்ட பிச்சை நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சாமி போட்ட பிச்சை நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மறக்கவே முடியாது. ஞான சம்பந்தர் புறப்பட்டு ஒவ்வொரு ஊரா கும்பிட்டுக்கிட்டே போறார். திருவண்ணாமலைக்கு முன்னால அரை அணி நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அது பாடல் பெற்ற க்ஷேத்திரம். ஒரு சின்ன மலை, மலை மீது கோயில். ரமண பகவான் இங்கேருந்து போற பொழுது அன்னைக்கு ராத்திரி அங்கதான் தங்கினார். அந்த பிள்ளைக்கு கையில காசு இல்லை, 5 ரூபா எடுத்தார், 3 ரூபாய எடுத்துக்கிட்டு 2 ரூபா மிச்சம் வச்சுட்டு போயிட்டார். திருவண்ணாமலைக்கு போறதுக்கு எங்கேருந்து? மதுரையிலிருந்து. எவனோ சொல்லிவிட்டான், திண்டிவனம் போனால் திருவண்ணாமலை போகலாம்னு. நம்ம ஆட்கள் தப்பாக வழிகாட்டுறதில்ல, கெட்டிக்காரங்க. ஒரு தரம் திருச்சிராப்பள்ளியில் மாட்டினேன், ஏங்க தமிழ்ச்சங்கத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். இப்படியே தெற்க போங்க, தமிழ்ச்சங்கம் வந்துடும்னா. நடந்துக்கிட்டே இருந்தேன், எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்தார் தமிழ்ச்சங்கத்தை காண. என்னங்க தமிழ்ச்சங்கம் இப்படி போனால் வரும்? ஐயையோ, நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, அந்த பக்கம் போகணும்னாரு. நான் கேட்டேன், இப்படியே போனால் என்ன வரும்னு கேட்டேன். ஓயா மாதிரி சுடுகாடு வரும்னாரு. என்ன தலையெழுத்தா, அதுக்குள்ளே அங்கே போகிறதுக்கு எப்படி இருக்கு? நம்மால் வழிகாட்டுறதில்ல, மகா கெட்டிக்காரங்க. திண்டிவனத்துக்கு போ, அங்கேருந்து திருவண்ணாமலை போகலாம்ட்டான். இந்த பிள்ளைக்கு சுமார் 12 வயசு, பரம ஞானம், வெங்கட்ராமன்னு பேரு. அப்பா இறந்த பொழுது சாவுன்னா என்னன்னு தெரியலை, படுத்து படுத்து பார்த்தது, இதுதான் சாவா இல்லையே, உள்ள என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கே, சாவுன்னா என்ன புரியலையே. மீனாட்சி காலில் வந்து விழுந்து அழுதுது. 63 வரை பார்த்து கும்பிட்டது, பெரிய புராணத்தை பூரா படிச்சுது, தியானத்தில் உட்கார்ந்தது. ஒரு நாள் அண்ணன் பக்கத்தில் வந்தார், இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு? ரென்னன் மார்ட்டின் கிராமர் எடுத்து படி பரீட்சைக்கு. ரென்னன் மார்ட்டின் கிராமர், இந்த பிள்ளைக்கு என்ன தோணும், இந்த வாழ்க்கை எடுத்தது கிராமர் படிக்கிறதுக்கா, இந்த வாழ்க்கை எடுத்தது பகவானை அடைகிறதுக்கல்லவா? அண்ணன் சொன்னார், 5 ரூபா வச்சிருக்கேன், போற போக்கில் ஹைஸ்கூல்ல என் ஃபீஸ் கட்டிட்டு போயிரு. ஓஹோ, பகவான் பணம் கொடுத்துட்டார். அதுக்கு 10 நாள் முன்னால வந்த ஒருத்தர் சொன்னார், திருவண்ணாமலைன்னு இருக்கு, நினைச்சாலே மோட்சம், அருணாசலம் அருணாசலம் அருணாசலம். அது மனசுல பதிஞ்சு வச்சு இந்த பிள்ளைக்கு. திருவண்ணாமலை போயிருவோம், நிம்மதி அங்கதான். 5 ரூபா கடவுள் கொடுத்துட்டார். எடுத்தார், ஒரு கடிதாசி எழுதினார், 2 ரூபாய வச்சுட்டு 3 ரூபா எடுத்துக்கிட்டார், மிச்சத்தை அங்கே வச்சுட்டார். எழுதினார், நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன், இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, தேட வேண்டாம். இத்துடன் 2 ரூபாய் மீதி இருக்கிறது. நான் ஆரம்பிச்சு இதுன்னு முடிஞ்சிச்சு. ஆரம்பிக்கிற போது நான், முடிகிற பொழுது இது. இதானே விழுந்தண்ணிக்கு என்ன சொல்றான் ராமசாமி செட்டியார், எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறேன், பணத்தை எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறேன். அநியாயத்தை பார்த்தீங்களா? இது இவன் இதுவாகி விட்டது, இவள் இதுவாகி விட்டது, அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டு போகிறார், 2 ரூபா 13 ஆனான்னு நினைக்கிறேன். அப்போ திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்து ரயிலில் போய் உட்கார்ந்துட்டார் வெங்கட்ராமன். எதிர்த்தாப்பில் ஒரு முஸ்லீம் பெரியவர்,
தம்பியை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, பரமஞானம். என் தம்பி எங்கே போகிறீங்க? திருவண்ணாமலைக்கு போகிறேன். டிக்கெட் எங்கே எடுத்திருக்கீங்க? திண்டிவனத்தை எடுத்திருக்கேன். ஏன் தம்பி, விழுப்புரத்தில் இறங்கினா திருவண்ணாமலை போயிடலாமே, எதுக்கு திண்டிவனம் போகணும்? அப்படியா, சரி கேட்டுக்கிட்டார். பசிக்குது, அரையனாவுக்கு பேரிக்கையாக வாங்கினார். அப்போல்லாம் அரையனாவுக்கு பேரிக்கையாக வாங்கலாம், அரையனாவுக்கு பேரிக்கையாக வாங்கி பசிக்கு சாப்பிட்டது இந்த பிள்ளை. விழுப்புரத்தில் இறங்கி மிச்சம் இருந்த பணத்துக்கு மாம்பழப்பட்டுக்கு டிக்கெட்டு வாங்கி அதுக்கு மேலே வழி இல்லை, நடந்தது. நடந்தால் அரையணி நல்லூர் வந்துருச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, பசிக்குது. அரையணி நல்லூர் கோயிலில் போய் சிவன் கோயில் வாசப்படியில் இந்த 13 வயசு பிள்ளை பரிதாபமாக நிற்கிது, பசிக்குது. கோயிலில் பிரசாதம், அர்ச்சகர் பிரசாதம் கொண்டாந்தார். இந்த பிள்ளைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டார். மேலகாரனுக்கு 2 பிரசாதம் கொடுத்தாங்க, 2 கட்டு சோறு. இந்த பிள்ளைய பார்த்தான், முகத்தை பார்த்தான், பசி தெரிஞ்சுது. தம்பி சாப்பிட்றியா? கையை நீட்டுனுச்சு. உலகத்துக்கெல்லாம் ஞான பிச்சை போடக்கூடிய கை. அமெரிக்காவில் இருந்தும் லண்டனில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் திருவண்ணாமலையை சைக்கிள்லையும் நடந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். கண்ணதாசம் பாடுவார், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எல்லாம் திருவண்ணாமலையை சுற்றுறாங்க. பகவான் ரமணர்கிட்ட வந்து அவர் கையை நீட்டினார், மேலகாரனுக்கு கொடுத்து வச்சுது. சோத்தை கொடுக்க, வாங்கி சாப்பிட, ராத்திரி அங்கே படுக்க, மறுநாள் காலம் வர ஒரு வீட்டு வாசப்படியில் போய் நிற்க. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி. அந்த வீடு அந்தனர் வீடு. மனைவி கதவை திறந்து பார்க்குறா, கிருஷ்ணனே வந்து நிற்கிறாப்பில் இருக்கு. இந்த பிள்ளையை பார்த்தா காலில் விழுந்து கும்பிட்டா, சாப்பாடு போட்டா, பட்சணமெல்லாம் கட்டி கொடுத்தா. வெளியில் வந்துருச்சு, திருவண்ணாமலைக்கு போகணும், நடக்க முடியாது, காதில் கடுக்கன் இருக்கு, தங்கக்கடுக்கன். கலட்டி எடுத்துக்கிட்டார். நகைக்கடை, அடகுக்கடை, அடகு கடைக்கு போனார், அடகு வச்சார். 5 ரூபாயோ 8 ரூபாயோ கொடுத்தான். இதெல்லாம் எப்போ? 1900 ஒட்டி 110 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ கொடுத்தான், வாங்கிக்கிட்டார். ஒரு சீட்டு கொடுத்தான். இந்த சீட்டு என்னத்துக்குன்னு கேட்டார். இதை திருப்பி கொடுத்தாத்தான் நகையை கொடுப்பேன்னா. சீட்டை தலையை சுற்றி எரிஞ்சிட்டார். இனிமேல் என்னத்துக்கு? மீதிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கி அங்கே போகிறார். கையில் கொஞ்சம் காசு. ஒரு ஆள் எதிர்த்தாப்பில் வந்தான், சாமி முடி இறக்கணுமா? ஓஹோ, அருணாசலேஸ்வரர் முடி இறக்க சொல்கிறார். சரி, இறக்கியாச்சு. அவன் கேட்ட காசை கொடுத்தார். அவ்வளதையும் கலட்டினார், மிச்ச காசை எடுத்தார். தலையை சுற்றி ஆற்றில் எரிஞ்சிட்டு, குளத்தில் எரிஞ்சிட்டு, கட்டின கோமணத்தோடு அருணாசலா 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 கன்று தாயை தேடி போன மாதிரி போனார். அருணாசலத்தை கும்பிட்டார், மலையை சுற்றினார், பாதாளலிங்கத்துக்கு கீழே போனார், உட்கார்ந்துட்டார் தியானத்தில். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறருப்பாய் அருணாசலா. அது பின்னால் பாடின பாட்டு, அற்புதமான பாட்டு. தியானத்தில் உட்கார்ந்தார். நட்டு வாக்காளி கொத்துது, ஒரு பக்கத்தில் பாம்பு, ஒரு பக்கம் தேள், ஒரு பக்கம் குளவி, ஒன்றும் தெரியாது. அருணாசலம்தான் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அப்படியே உட்கார்ந்துருக்கார். பிள்ளைகள்லாம் கல்லு விட்டு எரியுது. சேஷாத்ரி சுவாமி வந்து எட்டி பார்த்தார். அண்ணாமலை முதலியார் இங்கே வாங்கோ வந்தார். அவர் உள்ளே ஒரு சின்ன சுவாமி உட்கார்ந்துருக்கு, பால் கொடுங்கோ. இது என்ன பால் குடிக்கிறாப்பிலையா இருக்கு? இல்லை, தூக்குங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான் ரமணரை, வெங்கட்ராமனுங்கிற பிள்ளையை தூக்கிக்கிட்டு வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தில் கொண்டாந்து வைக்க அப்படியே சுவத்தில் சாய்ச்சிட்டாங்க. சுவத்தில் சாஞ்சு உட்கார்ந்துருக்கு, எந்த நினப்பும் கிடையாது, காலெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் சாமி ஒத்த காலை கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் நடப்பார். அப்போ ஆனது, உடம்பை பற்றி கவலைப்படாத பரமஞானம் அது. உட்காத்தி வச்சுட்டாங்க, சாமிக்கு ஒன்றும் நினப்பு இல்லை. உடம்பு பூரா தயிரை போட்டு தேய்ச்சாங்க, லேசாக நினப்பு வந்தது. 2 நாளைக்கு அப்புறம் தண்ணீர் கொடுத்தாங்க, கொஞ்சம் நினப்பு வந்தது. 5-6 நாளைக்கு அப்புறம் லேசாக உணவு கொடுத்தாங்க, சாப்பிட்டார், நிமிந்தார், உட்கார்ந்தார், பேச்சில்லை. தீபாராணை எல்லாம் காமிச்சாங்க இவருக்கு, வேணான்ட்டார். சாப்பாடு போதும், தீபாராணை எல்லாம் காட்டப்படாது, சாப்பாடு மட்டும்தான்.
ஏதோ போட்டாங்க. அந்த பக்கம் ஒரு புத்தகம், எந்திரிச்சார், புத்தகத்தை எடுத்தார். பெரிய புராணம், சேக்கிழார் சுவாமிகள் எழுதிய பெரிய புராணம், 63 வரலாறு, புஸ்தகத்தை எடுத்தார். அப்படியே பரட்டினார். அண்ணாமலை முதலியார் பின்னால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார், என்ன எடுக்கிறார் சாமி. ஒரு பக்கத்தை எடுத்து அப்படியே படித்தார். முதலியார் குனிஞ்சார், சாமிக்கு இது படிக்க தெரியுமா? தெரியும்னார். பேசாத சுவாமி, உங்கள் ஊர் எது? கையை வச்சு காமிச்சார். திருச்சுழின்னு போட்டிருக்கு அதில், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு. திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற பொழுது எம்பெருமான் காளை வடிவத்தில் காட்சி கொடுத்து, யாம் இருப்பது காளையார் கோயில் காணப்பேர் என்று சொன்னார். அப்புறம் காளையார் கோயிலுக்கு போறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிரையும் சூதனமென் முலையால் பாகமுமாகி வரும் புண்டரிக பரிசாம் மேனையும் எந்தோளும் பூசலிட கடல் நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டலனத்திகளும் கண்டமும் எண்டோளும் கோல நறிஞ்சடைமேல் வண்ணமுங்கண் குளிர கண்டு தொழப் பெறுவதென்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காணப்பேருரை காளையே. அந்த இடம் திருச்சுழி. சாமிக்கு சொந்த ஊர் திருச்சுழியா? உடனே திருச்சுழிக்கு சொல்லி விட்டுவிட்டார். ஒரு பிராமண சாமி இங்கே வந்திருக்கு, திருச்சுழியில் இவங்க மாமா புறப்பட்டு வந்துட்டார் வெங்கட்ராமான்னார். இந்த புள்ள நிமிந்து பார்த்துட்டு பேசாமல் இருக்கு. என்னென்னமோ சொல்லி பார்த்தார், மாமா புறப்படலை. மாமா திரும்பிட்டார். தாயார் வந்தார், பெற்றவள், குடியிருந்த கோயில். அம்மா இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, அவ்வளவுதான், வரலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாயார் இவர்கிட்ட வந்து சேர்ந்தார். மேலே கொண்டே வச்சிருந்தார் ஒரு இடத்துல. அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, கீழே படுக்க போட்டு முகத்திலிருந்து வயிறு வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தார். அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குது இவர் பார்வையில். தாயாரை மடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் ஒடுங்குது. எங்கே? திருவண்ணாமலையில். அங்கேயே சமாதி வைத்தார். இன்னைக்கு மாத்திருபூதேஸ்வரர்னு கோயில் கட்டியிருக்கார். மகாத்மா காந்தி திருவண்ணாமலைக்கு வந்தார், அவர் கூட 3-4 பெரியவர்கள் வந்தார்கள். எல்லாரும் ரயிலில் உட்கார்ந்துருக்க காந்தியடிகள் சொன்னார், இங்கே தான் ரமணர் இருக்கார், போய் பார்க்குறீங்களா? எல்லாரும் பார்க்க போயிட்டாங்க, காந்தி போகலை, ரயிலில் உட்காந்துட்டார். எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவுடனே காந்தியை கேட்டாங்க, நீங்கள் வரலையே? நான் பார்த்துட்டேன், அவர் என்ன பார்க்கல. ரெண்டு பேரும் பேசியாச்சு, என்னென்னவெல்லாம் அவர் பேசினாரோ அதையெல்லாம் மகாத்மா காந்தி இப்போ சொல்கிறார் இவர்கிட்ட. இவங்கள்ட்ட மனசினால ரெண்டு பேரும் பேசிட்டும் போதும். பகவான் ரமணர் அப்படி வாழ்ந்தவர். சேஷாத்ரி சுவாமிகள் சமாதியாகிற அன்னைக்கு பகவான் ரமணர் இருந்து எல்லாம் செய்தார். சேஷாத்ரி சுவாமி ஒரு பக்கம், பகவான் ரமணர் ஒரு பக்கம், திருஞான சம்பந்த பிள்ளையார் அவருக்கு வந்தேன். அரையணி நல்லூர் பகவான் ரமணர் எங்கே ராத்திரி பிச்சை எடுத்தாரோ அந்த இடம் அரையணி நல்லூருக்கு வருகிறார் திருஞான சம்பந்த பிள்ளையார். அடியார்கள் கூட்டத்தோட எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மலை தெரிகிறது தூரத்தில். இது என்ன மலை? இது திருவண்ணாமலை. ஓ, திருவண்ணாமலைக்கு போக வேண்டும். எப்போ? கிட்டத்தட்ட கிபி 650-660 அதை ஒட்டிய காலகட்டம், 1400 வருஷத்துக்கு முன்னால. சம்பந்த சுவாமி போக நினைக்கிறார். பக்கத்தில் ஒரு பூக்கூடையோட செக்கச்செவேல்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் திருவண்ணாமலைக்குத்தான் போகிறேன், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பூக்குடலக்காரர் முன்னால் போக, இவர் திருஞான சம்பந்த பிள்ளையார் பின்னால் போக, பெருங்கூட்டம் இவருக்கு பின்னால் போக, மலையெல்லாம் காமிச்சு சுற்றி வந்து கோயிலுக்கு முன்னால் நிறுத்திவிட்டார். அப்போ இவ்வளவு பெரிய கோபுரமெல்லாம் கிடையாது, சின்ன இடம்தான் அந்த இடம், சந்நிதி மட்டும்தான் உண்டு. அங்கே கொண்டே நிறுத்தி விட்டார். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் மதுரைக்கு வந்தபோது கூட மீனாட்சியை முன்னிலப்படுத்தி முதல் சொல் வரலை, மங்கையர்கரசியாரை முன்னிலப்படுத்தி தான் முதல் சொல். திருவண்ணாமலையில் பாடப்போகிற பொழுது உண்ணாமுல தாயாரை முன்னால் உட்கார வச்சார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான், ஒரு பாதி பெண்ணானவன், பெண்ணாகிய பெருமான் மலை
திருமாமணி திகழும் மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமே. திருவண்ணாமலையை கும்பிட்டா வினையெல்லாம் தீந்து போயிடும். விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடிசரணே. ஒரு காலத்திலே நான்முகன் அன்னப்பறவையாக மாறி திருமுடியை காண்கிறேன் என்று மேலே செல்ல, திருமால் பன்றியாக மாறி திருவடியை பார்க்கிறேன் என்று கீழே செல்ல, ரெண்டு பேருக்கும் ஜோதிமயமாய் காட்சி கொடுத்தவர் திருவண்ணாமலை பெருமான். பாடினாரா, திரும்பி பார்த்தார் இந்த பூக்குடலக்காரர் ஆளக்கணம். வந்தது யாரு, வழிகாட்டியது யாரு, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, எம்பெருமான் வழிகாட்டினால் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான், காட்சி கொடுத்தது எம்பெருமான். கம்பத்திளையனார் சந்நிதின்னு ஒன்று இருக்கு, அங்கே போனால் அதை கட்டாயம் பார்க்கணும். சேஷாத்திரி சுவாமிகள் அங்கே தான் உட்கார்ந்துருப்பார். நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் கம்பத்திலே முருகனை வரவழைத்து காட்டிய சந்நிதி கம்பத்து இளைஞனார் சந்நிதி, கம்பத்து இளையனார். இன்னொரு செய்தி, கூடுமானவருக்கு தெரியாத சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். வல்லாள மகாராஜான்னு ஒரு மகாராஜா திருவண்ணாமலையில், பரமபக்தன், சிறந்த சிவபக்தன். வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தை கிடையாது, ரொம்ப நாள் தவன் செய்தான் குழந்தை இல்லை. ஒரு நாள் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைங்காம தரக்கூடியவன் மகாராஜா, குழந்தை கிடையாது. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஒரு சிவனடியார், உனக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஒரு தேதியை குறிப்பிட்டார். அன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும். சிவனடியார் கேட்குற கேள்வியா அப்படின்ட்டார். ராஜா பார்த்தான், என்ன கேட்டாலும் கொடுக்கறது, சரியா தப்பான்னு நினைக்கிறது இல்லை. நம்ம இயற்பக நாயனார் மாதிரி அடியாருக்கு கொடுக்கணும், ஆராய்ச்சி பண்ணுறது என் வேலை இல்லை, குறிக்கோள் சரின்ட்டான். இந்த ஊரில் எத்தனையோ தேவதாசிகள், ஒரு பொண்ணை அனுப்பிச்சா போயிட்டு போறா அப்படின்னு ராஜா நினைச்சிட்டான். சரி, அன்னைக்கு காலையில் அந்த ஆள் வந்துட்டார், வந்து நிற்கிறார். எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பிச்சான், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆள் முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. போக முடியலை, யாரும் போக முடியலை, என்ன செய்யலாம். இன்னைக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, சொன்ன வார்த்தையை மீறி பழக்கம் இல்லை. பக்கத்தில் மகாராணி திரும்பினா, புரிஞ்சுக்கிட்டா, நீதான்மா போகணும். சரி, அண்ணாமலையார் திருவுள்ளம். இந்த வந்திருக்கிற ஆள் முகத்தை பார்த்தா, ரெண்டு முறை பார்த்தா சந்தோஷமாயிடுச்சு. ஏன் சந்தோஷம், அவர் முகத்திலே ஏதோ ஒரு கலை தெரியுது, ஒரு ஞானம் தெரியுது. இந்த ஆள் பொண்ணு வேணும்னு கேட்கிற ஆள் இல்லை, ஏதோ நடிக்கிறான். ஆண்களுக்கு உள்ளுணர்வு குறைச்சல், பெண்களுக்கு உள்ளுணர்வு அதிகம். ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். ஒரு பொண்ணு எங்கே இருந்தோ எவனோ பார்ப்பான், சேலையை இழுத்து விட்டுக்குவா, அவனை இவ பார்க்கல, என்னமோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ராவணேஸ்வரனுக்கு முன்னாலே ராமன் நிற்கிறான். மண்டோதரி சொன்னா, வந்திருக்கிறது ராமன் இல்லை நாராயணமூர்த்தின்னா. இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது, ஆரா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனை நான்னா. ராவணேஸ்வரனுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் வந்திருக்கிறது ராமன் தெரிஞ்சல, நாராயணமூர்த்தின்னு தெரிஞ்சிச்சு. உள்ளுணர்வு அப்படி உண்டு. இவ பார்க்கறா, இவரை பார்த்த உடனே என்னமோ திருவண்ணாமலையார பார்த்தாப்பில் இருக்கு, பக்தி மனசு. சரி, உள்ள அறை எங்கே, அந்த புறத்தில் எல்லா அலங்காரமும் பண்ணி இந்த பொண்ணை கொண்டு உட்கார வச்சாச்சு. இந்த பரம சன்னியாசி உள்ளே போகிறார், கட்டிலில் உட்கார்ந்தாச்சு.
உட்கார்ந்த உடனே அவளை ஒரு பார்வை பார்க்க, அவ ஒரு கும்பிடு போட சடார்னு காட்சி மாற்றம், குழந்தையா விழுந்துட்டார் எதிர்த்தாப்புல. இந்த சன்னியாசி குழந்தையா கிடக்கிறார், குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டாலாம் அசரீரி வாக்கு சொல்லிட்டு நாம் உனக்கு குழந்தையாயிருப்போம். திருவண்ணாமலையார் குழந்தையாக வந்தார். வல்லாள மகாராஜனுடைய வம்சத்தை வளர்க்க வேண்டுமென்று சிவபெருமான் குழந்தையாக மாறினார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு. அசரீரி வாக்கு சொல்லிட்டு கவலைப்படாத, குழந்தை என்ன செய்யுமோ அதை நான் செய்கிறேன் உனக்கு. இறந்ததுக்கு அப்புறம் திதி கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஆண்டுதோறும் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜனுக்கு திதி கொடுப்பார்ந்தார். இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைக்குட்டி பேரம்பேத்தி எத்தனை வருஷம் கொடுப்பானோ தெரியல. ஒரு வருஷம் கொடுத்தா பெரிய காரியம், அதுக்கப்புறம் அவனவன் அமெரிக்காவில் இருக்கான், ஜெர்மனியில் இருக்கான், இங்கிலாந்தில் இருக்கான், நம்மளை நினைச்சாலே பெரிய காரியம். யோசிச்சு பாருங்க, வல்லாள மகாராஜானுக்கு குழந்தையாக அண்ணாமலையார் வர திதி கொடுக்கிறேன் நாரா. இன்றைக்கும் ஆண்டுதோறும் அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு அடுத்த சிறப்பு, அதை விட ஒரு பெருஞ்சிறப்பு, காசிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு சிறுவன், அவன் ஒரு நாள் இந்த கையில் ஒரு கயிறு வைத்திருந்தான். சின்ன குழந்தைகள் சும்மா இருக்காது, கிணத்தடியில் போய் நிற்கிறான். கிணற்று ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்திருந்தது. இந்த கயிற்றை சிட்டுக்குருவி மேலே போட்டான், சிட்டுக்குருவி இறந்து போச்சு. இறந்து போகும்னு இவன் நினைக்கலை, அதை எப்படியாவது பிடிச்சி விடணும்னு ஆசைப்பட்டான். தாங்காமல் இறந்து போச்சு குருவி. எடுத்து கையில் பார்க்குறான், கண்ணீர் வருது. தப்பு பண்ணிட்டேன், குருவி இறந்து போச்சு, இந்த பாவம் என்ன சேர்ந்தது, இந்த பாவம் என்ன சேர்ந்தது, இந்த பாவம் என்ன சேர்ந்தது. மனசு உடைஞ்சு போச்சு இந்த சின்ன பிள்ளைக்கு. உயிர்கொலை பண்ணுறது மகா பாவம், தெரிஞ்சோ தெரியாமலோ. பாம்பன் சுவாமிகள் ஒரு வீட்டுக்கு போனவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரான், இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பட்டினின்ட்டாரான். ஏன் சாமின்னு, இந்த வீட்டில் ஒரு கொலை நடந்து விட்டதுன்ட்டாரான். எல்லாம் அரண்டு போனான், கொலையா எங்கே எங்கே, இந்தா பாருன்னாராம். ஒரு மூட்டை பூச்சி அந்த வீட்டு பையன் நசுக்கிவிட்டான். யோசிங்க, மூட்டை பூச்சியை நசுக்கினத கொலை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே கொண்டே நம்மளை வைக்க போறானோ, கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அது மாதிரி உயிர்கொலையும் உழைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார் வள்ளர் பெருமான். குருவி மேல விழுந்து குருவி இறந்த உடனே இந்த பிள்ளைக்கு மனசு உடைஞ்சு போச்சு. எங்கே, காசிக்கு பக்கம். காசி விஸ்வநாதர் காலில் போய் விழுந்தா நிம்மதி இல்லை, கங்கையை சுத்தினா நிம்மதி இல்லை, அடியார்களை பார்த்தா நிம்மதி இல்லை. என்னடா செய்யலாம், வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க. கல்யாணம் நாளைக்குன்னா இன்னைக்கு ஓடி போயிட்டான் பையன், கல்யாணம் வேண்டாம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கல்யாணம் என்னத்துக்கு, ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு என்ன செய்யறது, இவன் தம்பிக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. எடுத்து வச்சது இவனுக்கு, கொடுத்து வச்சது அவனுக்கு. அதான் கடவுள் திருவுள்ளம், ஒருத்தன் பொண்டாட்டியே ஒருத்தன் கட்டிக்க முடியாது. கடவுள் யாருக்கு விதிச்சாரோ அவனுக்குத்தான் அது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் கழிச்சு இந்த பையன் வந்துட்டான், எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னதான் செய்யறது, மனசு நிம்மதி இல்லை. மூணு நாலு வருஷம் ஆச்சு, வேற பொண்ணை பார்த்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க. வேலைக்கு எம்ஏ முடிச்சான், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலைக்கு போனான், ஒரு புள்ள பிறந்தது, ஆனாலும் மனசு நிம்மதி இல்லை. மன நிம்மதி என்ன விலைக்கா வாங்க முடியும், ஊர் விட்டு ஊர் போனாலும் மனசு நம்மளோட தானே வரும், கலட்டி போட்டா போக முடியும், முடியலை, தவிக்கிறான், எனக்கு மனசு நிம்மதி இல்லை. தென்னாட்டுக்கு போ, தென்னாட்டுக்கு வந்தான். மகான் அரவிந்தர்கிட்ட போ, பாண்டிச்சேரிக்கு போனான். அரவிந்தர் காலில் விழுந்தான், கும்பிட்டான், நிம்மதி இல்லை. திருவண்ணாமலைக்கு போ, பகவான் ரமணர் இருப்பார், காலில் விழு, யார் யாரோ சொன்னாங்க. இந்த பையன் குமார்னு பேரு, சுரத்குமார்னு பேரு. அங்கிருந்து புறப்பட்டான், திருவண்ணாமலைக்கு போனான், ரமண பகவான் காலில் விழுந்தான், புண்ணியம் இல்லை, மனசு நிம்மதி இல்லை. காஞ்சன்காடு போ,
சுவாமி ராமதாஸ் சுவாமி இருக்கார், பப்பா சுவாமிகள்னு பேரு. அவர் காலில் போய் விழு, மங்களூர் பக்கம் பப்பா சுவாமி காலில் போய் விழுந்தான். உபதேசம் எல்லாம் கேட்டான், நிம்மதி இல்லை. திரும்ப ஊருக்கு போயிட்டான். திரும்ப ஒரு புள்ள பிறந்தது. இந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, கடவுள் எப்படி விளையாடுறான்னு. அடுத்த புள்ள பிறந்தது, மனசு நிம்மதி இல்லை, என்னடா பண்ணுறது. பொண்டாட்டியும் ஒரு ரெண்டு பிள்ளையவும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்தான். எப்படியாவது எத்தை தின்றால் பித்தன் தெளியும், நம்ம போறோம்ல இந்த டாக்டர் அந்த டாக்டர், ஆயுர்வேதம் ஹோமியோபதி அலோபதின்னு, அது மாதிரி வரிசைக்கு வந்தான். ஒன்றும் நிம்மதி இல்லை. திரும்ப எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறான், திரும்ப வர்றான். அதுக்குள்ள என்ன ஆகிப்போச்சு, பகவான் ரமணர் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார். அரவிந்தர் அதுக்கு முன்னாலேயே இறைவன் திருவடி அடைந்து விட்டார். மிச்சம் காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ் மட்டுமே, பொண்டாட்டி பிள்ளையோடு அவர் காலில் போய் விழுந்தான், உபதேசம் பண்ணினார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு சொன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மச்சினனை கூப்பிட்டான், பொண்டாட்டி பிள்ளைய ஒப்படைச்சான், உட்கார்ந்தான். 12,000 முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவான மந்திரம் ராம். ஓம் நமோ நாராயணாயர் ரெண்டாவது எழுத்து ரா, ஓம் நமசிவாய ரெண்டாவது எழுத்து மா, ரெண்டையும் சேர்த்தா ராம். 12,000 முறை சொன்னான், நிம்மதி பரம ஞானம் கிடைச்சது. திருவண்ணாமலைக்கு போனார் சாமி. திருவண்ணாமலை ஒரு தேர், தேர்முட்டிக்கு பக்கம் ஒரு வீடு, அங்க வந்து உட்கார்ந்துட்டான் புள்ள. பரமஞானி யோகிராம் சுரத்குமார்னு பேரு. ஒரு பக்கம் கொட்டாங்கச்சி, ஒரு பக்கம் ஹூக்கா, ஒரு பச்சை புடவை மாதிரி ஒரு பட்டு. பரமஞானி, நான் அவரை பார்த்து பேசியிருக்கேன், அதனால தான் சொல்றேன். ஒரு முறை அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது திருவண்ணாமலையிலே. யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையிலே விசிறி சாமியாக திகழ்கிறார். அந்த தேர்முட்டிக்கு பக்கத்திலே ஒரு சிறிய வீடு, அந்த வீட்டிலே பலகாலம் வசித்தார். எனக்கு தெரிந்த ஒருவர், அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவர் ஒரு பெரிய ஆங்கில பேராசிரியர், மனைவிக்கு உடம்பு சரியில்லை. மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்தார். மதுரையிலே புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், 3 அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டும், அப்படி செய்யாவிட்டால் மிகவும் ஆபத்து, செய்வதற்கு உடம்பும் தாங்காது என்று சொல்லிவிட்டார். இவருக்கு கண்ணீர் வருகிறது. 2-3 குழந்தைகள், அந்த அம்மா பார்க்கறதுக்கு மகாலட்சுமியா இருப்பாங்க. இவர் பரம பக்தர், யோகிராம் சுரத்குமாருடைய பரம பக்தர். அவங்க மாமனார் சொன்னார், திருவண்ணாமலைக்கு போ. அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு இவர் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். வயிற்று வலி தாங்கலை அந்த அம்மாவுக்கு. யோகிராம் சுரத்குமார் சாதாரணமாக அப்படி உட்கார்ந்துருக்கார். அந்த அம்மா வந்து விழுந்து கும்பிட்டாங்க. இப்படி நிமிந்து பார்த்தார். உனக்கு என்ன, கொஞ்சம் குளறி குளறி பேசுவார். வங்காளம் தமிழ் எல்லாம் சேர்ந்து வரும், ஹிந்தியும் வரும். எனக்கு வயிற்று வலி தாங்க முடியலை. வயிற்று வலி உடம்புக்கா ஆன்மாவுக்கா? வயிற்று வலி உடம்புக்கு. உடம்பு போகத்தானே போகுது, ஒரு நாளைக்கு போகத்தானே போகுது. அந்த அம்மா, போயிட்டா பரவாயில்ல, இருக்கிறதுனால தான் வயிற்று வலிக்குது. விவரமான அம்மா. இங்கே தேவகோட்டை அந்த ஆட்சி அழகாக சொன்னது, உடம்பு இருக்கிறதுனால தானே வயிற்று வலிக்குது. இப்போ என்ன செய்யணுங்கிற, இந்த வயிற்று வலி மாறணும். எனக்கு என்ன கொண்டாந்த, பரமஞானி கேட்குறார். என்ன கொண்டாடுறது இவருக்கு? வீட்டுக்காரரை பார்க்க, வீட்டுக்காரர் என்ன சாமிக்கு என்ன, மல்லிகைப்பூ கொண்டா. டிரைவரை பார்க்க, டிரைவர் நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார். சாமி மல்லிகைப்பூவை அந்த மேஜையில் வச்சுக்கிட்டார். வச்சுட்டு அந்த ஆட்சியை முன்னால் உட்கார வச்சார். இப்படி பார்த்தார்,
ஒரு கத்தி கொடு. கத்தி வந்தது. கத்தி எடுத்தார். மல்லிகைப்பூவை மூணு இடத்துல அப்படி வெட்டினார். தலையில தூக்கி வச்சுக்கிட்டார். எல்லாரும் பார்க்கறாங்க, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, எல்லாரும் பாடுறாங்க. இவர் தலையில வச்சு அருணாசலா அருணாசலா அருணாசலான்ட்டு கீழே வச்சுட்டார். இப்போ திரும்பினார், வைத்த வலிக்குதா? இல்லை, சரியா போச்சு. எல்லாரும் பார்க்கறாங்க, மூணு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சுன்னாரு. உடம்புல பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சைய மல்லிகைப்பூ வச்சு மூணு இடத்துல வெட்டி முடிஞ்சு போச்சுன்னாரு. அந்த குடும்பம் இன்னைக்கும் கல்யாண அழைப்புல எல்லாம் இவர் வடத்தான் போடுது. தேவகோட்டை ஆங்கில பேராசிரியர் திண்ணப்பன் ரங்கநாதன் அவருக்கு ரெண்டு பேர். யோகிராம் சுரத்குமார் அவ்வளவு பெரிய ஞானி. எங்கே வாழ்ந்தார்? திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் அங்கே வந்து கோபுரத்து இளையனாரான முருகனுக்கு திருப்பணி செய்து வேல் சாத்தினார். அதை விட முக்கியம், விரூபாட்சர்னு ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு வந்தார். நீங்க மலை ஏறுற பொழுது ரமணாசிரமத்திலிருந்து ஒரு படி ஏறும், அதில் ஏறி போய் பார்க்கணும். ரமணாசிரமத்தில் பின்னாலே அந்த பசுவெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி மேலே ஒரு படி ஏறும், அதில் ஏறி மேலே போனால் பகவான் ரமணரும் அவருடைய தாயாரும் கொஞ்ச காலம் வாழ்ந்த குகை அங்கே இருக்கு. அதுவும் தாண்டி கொஞ்சம் மேலே போனால் ஒரு ஓட மாதிரி ஒன்று ஓடும். அதுவும் தாண்டி ஒரு பக்கம் லேசாக இறங்கினா குகை ஒன்று இருக்கும். விரூபாட்சர் குகைன்னு அதுக்கு பேர். விரூபாட்சர் குகை. விரூபாட்சருங்கிறவர் யார்? வடநாட்டிலிருந்து வந்து அந்த இடத்துல வாழ்ந்தார். நிறைய அன்பர்கள். மார்கழி மாதம் திருவம்பாவை பாடிக்கிட்டு அவ்வளவு கூட்டம் போகும் திருவண்ணாமலையில். விரூபாட்சரும் கூடவே போவார். ஒரு நாள் சொல்கிறார், நான் சமாதி ஆயிட்டா இங்கேயே சமாதி வங்கினார். யாரும் ஒத்துக்கலை. என்ன அது? மலை. மலை என்பது சிவபெருமானுடைய தோற்றம். திருவண்ணாமலையே சிவலிங்கம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மலையே சிவலிங்கம். ஒருத்தர் அழகா பாடுறார், அஞ்செழுத்தாய் வேதமாய் ஆகமம்மாய் நின்ற மலை. அஞ்செழுத்து வேத ஆகம எல்லாம் அந்த மலை. விஞ்சி எழுத்தாய் ஒன்றாய் விளங்கு மலை. விஞ்சி எழுத்து ஓங்காரம் அதுவாயிருக்கும் மலை. நெஞ்சகத்தே தைத்த மலை. நாயேனை தன்னடியார் கூட்டத்தே வைத்த மலை. அண்ணாமலை உண்ணாமுலையாள் ஒரு பாகமான மலை. கண்ணார் அமுதாய காட்சி மலை. விண்ணோர் துதிக்கும் மலை. அன்பர் தொழுதேத்தினாலும் மதிக்கும் மலை. அண்ணாமலை கண்டங்கரிய மலை. கண்மூன்றுடைய மலை. அண்டரலாம் போற்றற்கரிய மலை. தொண்டருக்கு தோற்றுமலை. தொண்டருக்கு தோற்றுமலை. நாளும் தொழுவோர் எழு பிறப்பை மாற்றும் மலை. அண்ணாமலை கும்பிட்டா 7 ஜென்மம் தீர்ந்து போயிருமா? இந்த மலையில உங்களை எப்படி சமாதி வைக்கிறது? சரி பரவாயில்லை, போட்டுட்டார். ஒரு வருஷம் ஆச்சு. எல்லாரும் சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்காக மலைக்கும் கீழையும் போயிட்டாங்க. விருபாட்சர் மட்டும் குகையில் இருக்கார். காலம்பரை வந்து பார்க்குறாங்க, படுத்திருந்த மேனிக்கு சாம்பலாக இருக்கு. ராத்திரி அந்த இடத்துல படுத்து தன் உடம்பிலே உள்ள வெப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே பஸ்மமாக்கி விட்டார் விருபாட்சர். அதெல்லாம் ஞானிகளுக்கு முடியும். சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடவும் முடியும், பட்னி இருக்கவும் முடியும். மூச்சு காற்றை இழுத்து பிராணாயாமம் பண்ணிட்டா 5 மூட்டை சாதம் ஒரு ஆள் சாப்பிடுவார். நம்மளால முடியுமா? ஒரு காலும் முடியாது. அப்படியே தன் உடம்பு 98.4ங்கிறீங்கள, இது அதிகப்படுத்த ஞானிகளால் முடியும். ஒரு அளவுக்குத்தான் உடம்பு தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது.
சுவாமிஜி விவேகானந்தர் 39 வயசுல மறைஞ்சார். ஏன்? அந்த ஞானத்தை, அந்த யோகத்தை, அந்த ஆற்றலை அந்த உடம்பு தாங்காது. தொன்னையில பாயாசத்தை ஊத்தலாம், கந்தகமிலத்தை ஊத்தினா தொன்னை தாங்குமா? அப்படித்தான், ஞானம் ஒரு அளவுக்கு மேல போனா உடம்பு தாங்காது. பகவான் ராமகிருஷ்ணருக்கு தாங்கிட்டு, அது அவதாரம், அதனால் தாங்கிட்டு. மனுஷாளுக்கு முடியாது. அப்படியே வெப்பத்தை அதிகப்படுத்தி அந்த இடம் படுத்திருக்க மாதிரி இருக்கு, எல்லாம் சாம்பல். வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, பயந்து போய். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் குகைக்குள்ள யாரும் போகலை. பகவான் ரமணர் 1908 ஒட்டி அங்க போறார். குகைக்குள்ள போய் பார்த்தார், இந்த சாம்பல் கிடக்கு. சாம்பலை திரட்டினார், சிவலிங்கம் ஆக்கினார், வச்சார், வழிபாடு செய்தார். இப்பவும் போய் பாருங்க, அந்த சாம்பல் சிவலிங்கம் எல்லாம் இருக்கு. கிட்ட போனா அனல் அடிக்கும். அடுப்பு கிட்ட போனா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். விருபாட்சர் குகை. அப்பர் சுவாமிகள் போய் பார்க்கிறார், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் உள்ள வினைகளே. வினையெல்லாம் ஓடணுமா? திருவண்ணாமலைக்கு போ. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு எம்பெருமான் லிங்கோத்பவராய் காட்சி கொடுத்த இடம். திருக்கார்த்திகை அன்றைக்கு அர்த்தநாரீஸ்வரராய் காட்சி கொடுத்த இடம். அதை பார்த்துட்டு தான் மாணிக்க வாசக சாமி போய் படுத்து மறுநாள் காலையில திருவம்பாவை பாடுறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றெஞ்சும் விண்ணோர் முடியின் மனுத்தொகை வீரற்றாற் போல், கண்ணார் இரவை கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகல. பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி, பெண்ணே இப்பூம்பு நல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். இதெல்லாம் எங்கே? திருவண்ணாமலையில. எல்லா பக்கத்திலும் ஞானிகள், எல்லா பக்கத்திலும் சான்றோர்கள். நினைக்க முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையிலே தான் நம்முடைய பெருமான் அற்புதமான ஒரு பாட்டை பாடினார். அது என்ன அற்புதமான பாட்டு? அருணகிரிநாத சாமி பாட்டில் எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டு அந்த பாட்டு. திருப்புகள் பூரா நல்லா இருக்கும். எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். முடிச்சிடுறேன், அதை மட்டும் சொல்லி. திருவண்ணாமலையிலே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் இருந்தான். சம்பந்தாண்டான் காளி உபாசகன். அவன் கூப்பிட்டா காளி மாதா காட்சி கொடுப்பாள். அருணகிரிநாத சுவாமி 15ஆம் நூற்றாண்டிலே இங்க வந்த உடனே ராஜ்யத்திலே அவனுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு, பொறாம வந்துருச்சு. கடவுள் பக்தனுக்கு கூட பொறாம வருது, பார்த்தீங்களா? வரக்கூடாது. நான் பக்தனுங்கிற திமிரு கூட இருக்கக்கூடாது. நான் கடைசியா நிக்கிற ஆளு அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் அது வந்து விட்டது. ராஜாட்ட போனான், என்ன இந்த அருணகிரிநாத சுவாமிகளை இப்படி பாராட்டுறீங்க எல்லாரும்? நாளைக்கு நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு வர சொல்லுங்க, நான் காளி தேவியை கொண்டு வந்து காட்டுகிறேன். அவரால் முடியுமானால் முருகனை கொண்டு வந்து காட்டட்டும். ராஜா பார்த்தான், நமக்கு சௌரியம், இந்த ரெண்டு பேரையும் பார்க்கிற வாய்ப்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? ரெண்டு கற்கண்டு பொம்மையை மோத விட்டா ஜீனி கொட்டும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படித்தானே? சரின்ட்டான். மறுநாளைக்கு முதல்ல இவர் உட்கார்ந்து மந்திரமெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். காளி தேவி பிரத்யட்சமாக போகிறாள். இவர் அருணகிரிநாத சுவாமி பொறுப்பை பூரா முருகன் விட்டு விட்டார். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், நான் படித்த படிப்பெல்லாம் எனக்கு ஏன் கொடுத்தான்? அவனை பேசணும், அவனை பாடணும்னு கொடுத்தான். எனக்கென்ன மனக்கவலை, எம்பெருமான் தனக்கன்றோ என் கவலை. அவ்வளவுதான். முருகப்பெருமான் பார்த்தாராம், காளி தேவிட்ட போனாராம், மடியில் உட்கார்ந்துக்கிட்டாராம். அம்மா இப்போ நீ போகக்கூடாது, நல்ல காரியத்துக்குத்தான் போகணும். இது ஆணவம், அவங்கிட்ட பக்தியோட ஆணவம் அதிகமாக போச்சு. போகாதே, காளி போகலை. தர்மம் இருக்கிற இடம் தான் ஜெயிக்கும், அதர்மம் என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். என்ன கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் போடும், நம்ம அதை கண்டுதான் பயந்து போயிடுறோம். என்னைக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும், தர்மம் மறுபடி வெல்லும். இவர் இப்போ நீங்க முருகனை கொண்டாங்க,
அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபினகாளிதானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவுவானுளோராட மதியாட வனச மாமனார் வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும். எல்லாரும் ஆடணும். உலகத்தை தாங்குகிற பாம்பு ஆடுது, தேவர்கள் ஆடுகிறார்கள், மாமியார் மகாலட்சுமி ஆடுறா. மாமியாரே ஆடுற பொழுது மாமனார் ஆடாம இருப்பாரா? நெடிய மாமனார் அவர் ஆடுறார், அம்பாள் ஆடுறா, நடராஜா ஆடுறார், இத்தனை பேரும் ஆட. மயிலும் ஆடி நீயாடி வர வேணும், வனச மாமியார் ஆட, நெடிய மாமனார் ஆட. நெடிய மாமனாராம். ஏன் உலகத்தை அளந்தவர் இல்லை, பெரிய ஆள் இல்லை, ஓங்கி உலகளந்த உத்தமன் இல்லையா? வனசமாமி, வனசம்னா மகாலட்சுமி இல்லை, அதாவது தாமரைப்பூ. வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும். முருகன் காட்சி கொடுத்துட்டான், மயில் வாகனத்தில் காட்சி கொடுத்தான், தூணில் காட்சி கொடுத்தான், கம்பத்து இளையனாராக காட்சி கொடுத்தான். அது எங்கே? திருவண்ணாமலை. அந்த இடத்துல தான் சேஷாத்ரி சுவாமி போய் உட்காருவார். தெய்வான ஆட்சின்னு ஒரு ஆட்சி, தெய்வான ஆட்சிக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டும் பெண் குழந்தை. செட்டியார் காலமாயிட்டார், வசதி இல்லை, ஏதோ சாப்பாட்டுக்கு பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பொண்ணுக்கும். ஆட்சி தினம் கோயிலுக்கு வரும், சேஷாத்ரி சுவாமி காலில் விழுந்து எல்லாரையும் கும்பிட்டுட்டு போயிடும். ஊருக்கு கடைசியில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓட்டு வீடு. ஒரு நாள் சேஷாத்ரி சாமி அந்த வீட்டுக்கு போயிட்டார். எங்கேயும் போகாத புண்ணியவன், கொடுத்து வைக்கணுங்க. பரமஞானி நம்ம வீட்டில் வந்து அவர் கால் படணும்னா எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உள்ளே போயிட்டார் சாமி. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னார். அங்கே ஏதோ சுமாரான சாப்பாடு, அன்பு அதிகம், கையில் அவ்வளவுக்கு வசதி இல்லை. ஏதோ அவங்களுக்கு பண்ண சாதம் எடுத்து போட சாமி திருப்தியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். இந்த மூணு பேருக்கு அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, திருப்தியாக சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு இப்படி சிரித்தார். இந்த மூணு பேரும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. வேற வழி இல்லை, என்ன செய்கிறது? ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணுமே. அதுலேயும் செட்டி நாட்டில் ஒருத்தனுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா அது வரமா சாபமானா? சாபம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு நாள் போய் கேட்டேன், நாலு சகோதரி அஞ்சாவதா நீங்கள், உங்கள் அப்பா சொத்து அதிகம், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொத்து அதிகம்தான், நாலு ஆட்சிக்கும் கல்யாணம் பண்ணி முடித்தோம், எனக்கு எங்கள் அப்பா விலாசம்தான் மிச்சம்னாரு, இனிஷியல் தான் மிச்சம், என்ன செய்கிறது? ரெண்டு பொண்ணு. சாமி சிரித்தார். காரைக்காலிலிருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வரப்போறாண்டி, திடீர்னு அருள்வாக்கு வந்தாப்பில் நடந்த நிகழ்ச்சிங்க. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் சத்தியம். நீங்கள் ஞானிகள்கிட்ட போனால் அந்த அந்த மனசு உங்களுக்கு வந்துடும், அது புரியும். இங்கே பல பேர், அங்கே ஒரு பெரியவர், ஒரு புண்ணியவான் உட்கார்ந்துருக்கார். பரம ஞானிகளோட பழகக்கூடிய புண்ணிய வாய்ந்த ஒரு அரமண சிறுவையில் செட்டியாரும் ஆட்சியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா ஞானிகள் எல்லா சித்தர்கள் அவளது பேருடையும் போய் பழகக்கூடிய புண்ணியவான், பழகிட்டு அது ஒரு சுகமான வாழ்க்கை. காரைக்காலில் இருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வரப்போறாண்டி, இவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் வசதி இல்லை. சரி விடு. மூணு நாள் ஆச்சு, கோயிலுக்கு போகுது, ரெண்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆச்சு. பொண்ணு ரெண்டும் அழகான பொண்ணு, அதானே வம்பு நம்ம நாட்டில். கோயிலுக்கு போனால் ஒரு பிரசங்கம், பிரசங்கியார் 8:45 ஆக்கி விட்டார், அவருக்கு தெரியலை, முடிச்சிடுவார். 9 முடிச்சு விட்டார். முடித்த உடனே ரெண்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆச்சு புறப்பட்டு வர்றாங்க. இவங்க வீட்டுக்கு வரணும், ஒரு இருட்டான இடம், பொண்ணு அழகாக இருக்கு, நாலு பேர் மோசமானவன் பின்னாலே வந்தான். ஒருத்தன் அந்த ஆட்சி தோளில் கையை வச்சான், மிச்சம் மூணு பேர் அந்த பொண்ணுகளை பிடிச்சாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறான். யாரு காப்பாற்றுவா? சேஷாத்ரி சுவாமியை நினைச்சாங்க அந்த அம்மா. பகவானே காப்பாற்றணும், இவங்க நாலு பேரும் பொல்லாதவன், நாங்கள் மூணு பேரும் உடம்பில் தெம்பில்லாதவங்க. ஒரு காலமாடு அந்த ஓரத்தில் படுத்து கிடந்துச்சு, கம்பீரமாக கொம்பை செழிப்பி எந்திரிச்சிருச்சு. விரட்டு இந்த நாலு வயல்களையும்,
ஓடுறான் ஓடுறான், விடாமல் விரட்டுது இந்த பக்கம் அந்த பக்கம். நாலு பேரும் இந்த பொண்ணுகளை விட்டுட்டு ஓடுறான். கடைசி வரைக்கும் ஓடி ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு வந்துருச்சு, மறைஞ்சிருச்சு. ஏதோ கடவுள் காப்பாத்தினார். மறுநாள் கம்பத்தலையனார் கோயிலுக்கு போகிறாங்க. சேஷாத்ரி சாமி உட்கார்ந்துருக்கார், காலில் போய் விழுந்து அழுதாங்க. ராத்திரி அது காப்பாத்தினுச்சா? எது? கோபுரத்தில் நந்தி. கோபுரத்தில் நந்தி இருக்குமில்ல, நிறைய கையை காமிச்சாராம். ராத்திரி அது காப்பாத்தினுச்சா? சின்ன குழந்தை மாதிரி கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு வாரம் ஒருத்தர் வந்தார், காரைக்கால்லேருந்து வந்தார், சிங்கப்பூர் பிள்ளைங்க, அண்ணன் தம்பி, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடணும், உங்கள் பொண்ணை பார்க்குறேங்கிறான், பிடிச்சா கல்யாணம், எல்லாம் அவங்க ஏற்பாடு, நீங்கள் வந்து தாலி கட்டுறதுக்கு பொண்ணு ரெண்டும் கழுத்த நீட்டணும், அவ்வளவுதான். வந்தார்கள், பார்த்தார்கள், சென்றார்கள், கல்யாணம் ஆகிப்போச்சு. சேஷாத்ரி சுவாமி சிரிச்ச உடிக்கி ஓடிவிட்டார். திருவண்ணாமலை முடிக்கணும். அருணகிரிநாத சுவாமிகளிடத்திலே தோற்று போன சம்பந்தாண்டான் கடைசியிலே ஒரு காரியம் செய்தான். அரசருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. கண் தெரிய வேண்டுமானால் பாரிஜாத பூ வேண்டும் என்று சொல்ல செய்தான். பாரிஜாத பூவுக்கு எங்கே போகிறது? தேவலோகத்துக்கு போனால் கொண்டு வரலாம். யார் தேவலோகம் போவார்கள்? முருகனை கூட்டிக்கிட்டு வந்தவ தேவலோகத்துக்கு போக முடியாதா? அருணகிரிநாத சுவாமியை அனுப்புன்ட்டான். அருணகிரிநாத சுவாமி உடம்ப பத்திரமாக கோபுரத்தில் வச்சு விட்டு கிளி வடிவம் எடுத்து பறந்துட்டார். இவன் என்ன பண்ணால் உடம்பை எரிச்சுட்டான். வந்தால் உடம்பு இருந்தால் தானே உள்ளே புகுந்து போகிறதுக்கு. கிளி மேலே சென்றது, பாரிஜாதத்தை கொண்டு வந்தது, பார்த்தது, உடம்பு எரிஞ்சு போச்சு. கோபுரத்தில் உட்கார்ந்தபடி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருகன் தஞ்ச தருஷன்முகனுக்கு இயல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. 51 பாட்டு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கிளி வடிவத்திலே இருந்து பாடி அந்த கிளி மீனாட்சி கையில் போய் உட்கார்ந்துருச்சு. மீனாட்சி கிளியை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? அருணகிரிநாதர் ஞாபகம் வரணும். முருகப்பெருமான் தோளில் ஒரு கிளி, என்ன ஞாபகம் வரணும்? அருணகிரியார் நினப்பு வரணும். அருணகிரி என்றாலும் திருவண்ணாமலை என்றாலும் ரெண்டு ஒன்று தான். இன்றைக்கு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்தது. திருமீயச்சூர் லலிதாம்பிகை, லலிதா சகசரநாமம், லலிதாம்பிகை, திருமீயச்சூர் வரலாறு ஆகியவை நாளைக்கு வர இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு அன்னை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம்.